मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं। आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेष्वक्रममाक्रमणम्, त्यजत परेष्वक्रममाक्रमणम्। मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, जननी पृथ्वी कामदुघास्ते, जननी पृथ्वी कामदुघास्ते, जनको देवः सकलदयाळुः, जनको देवः सकलदयाळुः। दाम्यतदत्त दयद्वं जनतां, दाम्यतदत्त दयद्वं जनतां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां। திரிவாசரணம் மைத்ரீம் பஜத, பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத். பிரிவாசரணம். வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். பிரிவாச்சரணம். பிரிவா சுப்பிரபாதம். பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். மாயா த்ரியா மாசு நிமீலிதாக்ஷம், லோகத்ரியா மாசு விநித்ரமேனம், லோகஸ்ய ரீத்யா ஹி நிபோதயாமி சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம், சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம். ப்ராத சரோஜ குசுமானி விகாய நித்ராம், பாலாருணா தபசுவர்ணமயானி நித்யம், ஜன்மரால கலகம் சரவைஹி ஸ்துவந்தி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம். பிருங்காஶ்ச பீத மதுமத்த விலாசினிபிஹி யுக்தா சரோஜ வனஜாத சுரேணு பீதாஹ, த்வாம் ஸ்துவந்தி மதுரைஹி கலகுஞ்சனைஸ்வைஹி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ
தவ சுப்ரபாதம். ஏலாலமங்கனவமாலதி மல்லிகாத்யாஹ கந்தினி நித்யமமலானி லதாசுமானி அர்ச்சந்தி பல்லவகரைர்வினதா க்ருஹீத்வா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோத்தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். துப்யம் ரசாலகதலீபனசாதிவ்ருக்ஷா கூஜந்த்விகங்கனிவகைர்மதுரம் ஸ்துவந்தஹ மாத்வீகசங்கமதுரம் ஃபலமுத்வஹந்தி ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். காவேரி வாரி கிருதமஞ்சனபூததேஹா வேதாதி மந்திர நிவகைர்முகரீகிருதாஷா விப்ராஸ்துவந்தி சததம் நதமஸ்தகாத்மா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பக்தாஸ்ச தே விஹித கர்மசயா விசுத்தாஹ பக்த்யார்ஜிதாகில விசிஷ்ட ஃபலைகஹஸ்தாஹ த்வத்தர்ஷனமககரம் பரிலப்து காமாஹ ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பூத்யாசி தேன வபுஷா புவி சைவ தத்வம் சக்த்யார்பிதேன மனச வரசாக்த தத்வம் நாராயணேதி வததா வதனேன விஷ்ணோஹ தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். ஸ்வாமின் பதாப்ஜ மதுபாயிவ பக்த லோகா சேவாம் விதாது மதுனா தவ ஜாகரூகா உத்திஷ்ட பங்கஜ பதானி நிதாய பூமௌ பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். இத்யஷ்டகம் சுபகரம் கலி கல்மஷக்னம் பக்தேன கேனசிதகோ பரிஜல்பிதம் ச உத்தாய ஜல்பதினரோ வினத ப்ரபாதே சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம். ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்
स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादम् शंकरं लोकशंकरं हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராத ஸ்மராமி பவதீய முகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் प्रातस्मरामि भवदीयमुकारविन्दम् मन्दस्मितं च जनितापहरं जनानां सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमटेश मम देहि करावलम्बम् सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि वाक्यानि तेऽध्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वाक्यानि तेऽध्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमटेश मम देहि
करावलंबम् काञ्ची मठेश मम देहि करावलंबम् काञ्ची मठेश मम देहि करावलंबम् काञ्ची मठेश मम देहि करावलंबम् मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीनाः मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीनाः प्रातः स्मरामि गजराजगतिं तवेदम् काञ्ची मठेश मम देहि करावलंबम् प्रातः स्मरामि गजराजगतिं तवेदम् काञ्ची मठेश मम देहि करावलंबम् 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 दक्षेण दण्डमवलम्ब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् दक्षेण दण्डमवलम्ब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् रक्ताम्बरं च तव चारु कटिं स्मरामि काञ्ची मठेश मम देहि करावलंबम् रक्ताम्बरं च तव चारु कटिं स्मरामि काञ्ची मठेश मम देहि करावलंबम् 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 विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा प्रातः स्मरामि यति पुङ्गवतेऽनुकम्पाम् काञ्ची मठेश मम देहि करावलंबम् प्रातः स्मरामि यति पुङ्गवतेऽनुकम्पाम् काञ्ची मठेश मम देहि करावलंबम् 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 प्रातः स्मरामि भवदीय पदारविन्दम्
यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि प्रातस्मरामि भवदीय पदारविन्दम् यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् பெரிவா சரணம். பெரிவா வானொலி நேயர்களுக்கு இந்த கொரோனா தொற்றிலேந்து மீண்டு எல்லோரும் ஆரோக்கியம் பெற வேண்டி காஞ்சி மகாபெரிவா அருளிய துர்கா பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை
ஸ்ரீமதி ஹேமா வைத்தியநாதன் அவர்கள் சொல்ல பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இது அனைவரும் கேட்டு பாராயணம் பண்ணி பயனடையணும்னு வேண்டிக் கொள்கிறோம். அதை தொடர்ந்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் மகாசன்னிதானம் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் எழுதிய துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம், இத பெங்களூர் பசவங்குடியில் ஸ்ரீ சத்குரு வேதபாடசாலை நடத்தி வரும் பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீனிவாச சர்மா அவர்கள் மாணவர்களுடன் சொல்ல, அதையும் பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இந்த இரு ஆச்சாரியர்களும் செய்த இந்த துர்கா ஸ்லோகத்தை எல்லோரும் கேட்டு பாராயணம் பண்றதுனால நம்மளோட இந்த இடரெல்லாம் கலையும். அதனால எல்லோரும் இதை கேட்டு பயனடையுமா வேண்டிக் கொள்கிறோம். பெரிவா சரணம். தே தியான யோகானுகதா அபஷ்யன் த்வாமேவ தேவீம் ஸ்வகுணைர் நிகூடம் த்வமேவ சக்தி பரமேஸ்வரஸ்ய மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சக்தி ஸ்ருதி வாக்ய கீதா மஹர்ஷி லோகஸ்ய புரப்ரசன்னா குஹா பரம் வ்யோமசத ப்ரதிஷ்டஹ மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ பராஸ்ய சக்திர் விவிதைவ ஶ்ரூயசே ஶ்வேதாஶ்வவாக்யோதித தேவி துர்கே ஸ்வாபாவிகி ஞான பல க்ரியாதே மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சப்தேன சிவாத்ம பூத யத் கூர்ம வாயவ்யவசோ விவ்ருத்யா த்வம் பாஷ விச்சேதகரீ பிரசித்த மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ த்வம் ப்ரஹ்ம புச்சா விவிதா மயூரீ ப்ரஹ்ம ப்ரதிஷ்டா சுபதிஷ்ட கீதா ஞானாஸ்வரூபாத்மதயா கிலானா மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ இதி பரம பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வாமி கலக்ருதம் துர்கா பஞ்சரத்ன ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். மஹாகணபதயே நமஹ. மஹாகணபதயே நமஹ. வாக்தேவ்யை நமஹ. வாக்தேவ்யை நமஹ. மாத்ருப்யோ நமஹ. மாத்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஓம் அதுநா ஸர்வ ஜகதி ப்ரஸரதஹ. ஓம் அதுநா ஸர்வத்ர ஜகதி ப்ரஸரதஹ.
अधुना सर्वत्र जगति प्रसरतः जनानां प्राणापायकरस्य कोरोना नामकस्य रोगविशेषस्य निवारणार्थम् शृंगेरी जगद्गुरु विरचिता श्री दुर्गा परमेश्वरी स्तोत्र पारायणं करिष्ये ध्यानम् तान् दुर्गान् दुर्गमान् देवीन् दुराचार विघातिनीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् ॐ दुं दुर्गायै नमः एतावन्तं समयम् सर्वापद्भ्योऽपि रक्षणं कृत्वा देशस्य परमिदानीम् ताटस्थ्यं वहसि दुर्गाम्बा अपराधा बहुशः खलु पुत्राणां प्रतिपदं भवन्त्येव को वा सहते लोके सर्वांस्तान् मातरं विहायैकाम् मा भज मा भज दुर्गे ताटस्थ्यं पुत्रकेषु दीनेषु केवा गृह्णन्ति सुतान् मात्रात्यक्तान् वदाम्बिके लोके इतः परं वा जगदम्ब जातु देशस्य रोगप्रमुखापदोऽस्य
देशस्य रोगप्रमुखापदोऽस्य नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व पापहीनजनतावनदक्षाः 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 सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः पापपूर्णजनरक्षणदक्षाम् 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 त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीसद्गुरुदिव्यचरणारविन्दार्पणमस्तु பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம். பெரியவா நிறைய ஈஸ்வருடைய பக்தி ஜனங்களுக்கு ஏற்பட்டு அவருடைய ஜென்ம கடத்தேறும்படியாக நல்லெண்ணங்களே நிறைய வளரும்படியாகவும் அவர்களுக்கு உண்மையான தத்துவம் பிரகாசிக்கும்படியாகவும் பக்தி ஏற்படும்படியாகவும் நிறைய தாங்கள மனசு ஒழுகி நிறைய பாடியிருக்கா. கணக்கிறவர்கள்லாம் நிறைய அவருடைய அனுபவங்களை தெளிவாக நிறைய செய்திருக்கா. அதாவது பாகவர்கள்லாம் நிறைய பிரபந்தங்கள்லாம் நிறைய பாடியிருக்கா. ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நால்வரும் நாயன்மார்கள்லாம் அவரும் ஈஸ்வரனை பற்றி எங்கள் மனமுருகி 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 பாடியிருக்கேன். இந்த மாதிரி இருக்க முடியான அதுக்கெல்லாம் திருமுறைன்னு பேர். இதுக்கு 4000 பிரபந்தம்னு பேர். இது பேர் சாஸ்திரங்களில் தர்ம நூல்கள். பகவானுடைய பக்தியே பிரதானமாக இருக்கக்கூடிய பாகவதம், கிருஷ்ண புராணம், சிவபுராணம், 18 இந்த மாதிரி 18 புராணங்கள், இன்னும் தர்மங்களை தெரிய முடியாத சூத்திரங்கள், அம்பாளுடைய ஸ்தோத்திரம் மூகுரம் சசதி, லக்ஷ்மியனுடைய ஸ்தோத்திரம் லட்சுமி சாஸ்திரம், இப்படி ஈஸ்வர ஸ்தோத்திரம் சிவானந்த லஹரி, சோந்தரி லஹரி, மலையாளத்தில் குருவாயூரப்பனை பற்றி நாராயணி 300 ஸ்லோகம், இப்படி ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் நிறைய சம்ஸ்கிருதத்துலையும் தமிழ்லையும் பற்றி ஒரு தேசத்துலேயும் இவ்வளவு நிறைய தங்களுடைய அனுபவங்களை அப்படியே அள்ளி கொட்டி வாரி எல்லாரும் எடுத்துக்கொண்டு போக முடியாத அனுபவித்து சொல்ல முடியாத கிரகங்கள் ஒவ்வொரு தேசத்துலையும் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ள. ஆனால் உலகத்துக்குள்ள நம்ம இந்தியா தேசத்தை தவிர பாக்கி அத்தனை தேசங்கள்லேயும் பகவானை பற்றி எவ்வளோ ஸ்தோத்திரங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கெடுக்கிறது, இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணக்கெடுக்கிறது, இந்த ரெண்டு கணக்கு எடுத்தா எல்லாத்தையும் உலகத்திற்கு முடியான இதர தேசங்களில் எவ்வளவு மகான்கள் இருந்து என்ன ஸ்தோத்திரம் பண்ணிருக்காளோ அதெல்லாம் காட்டிலும் இந்த ஒரு இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும்னு தான் எனக்கு தோன்றது என்னுடைய அனுபவத்தில். நமக்கு அதனால் அகம்பாவம் வர வேண்டாம். அந்த பெரியவாளுடைய இவ்வளவு இதை நான் நஷ்டப்படுத்திக்கிறவே தெரியாமல் வச்சுட்டு இருக்கவேங்கிறதுக்காக நமக்கு என்ன தெரியும்னா ஷேக்ஸ்பியர் தெரியும், நம்ம பாக்கி தேசங்களுக்கு முடியாத கவிகளை தெரியும், மில்டன் தெரியும், கவுபூர் தெரியும் அப்படின்னு தவிர நம்ம பெரியவாள் எழுதினது நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கு. ஏன்னா அதுக்காக துக்கப்படுறேன் தவிர அவளை காட்டில் நான் வசதி அவள்லாம் மட்டம்னு சொல்கிறதுக்காக நான் உத்தேசமே பண்ணலை. ஒரு வாக்கியம் என்னால் ஒரு சக்தியாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் பகவத் ஸ்தோத்திரங்கள் லோகம் முழுக்க எவ்வளோ பண்ணியிருக்காளோ பகவானுக்காகனு லோகம் முழுக்க எவ்வளோ கோவில் கட்டியிருக்காளோ கையால் எழுதின புஸ்தகம் உலகம் முழுக்க எவ்வளோ இருக்கோ நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருக்கோ உலகம் முழுக்க கையால் எழுதின புஸ்தகம் எவ்வளோ இருக்குமோ அதை காட்டிலும் 10 மடங்கு கூட இருக்கணும்ன்றது இந்தியாவில் இருக்க முடியாத புஸ்தகங்கள்.
உலகம் முழுக்க சாமிக்குன்னு எத்தனை கோவில் கட்டிருக்காளா, அதுக்கு எவ்வளவு பணம் செலவிச்சிருக்காளோ, தன்னுடைய உழைப்பு எவ்வளவு செலவிச்சிருக்காளோ, அந்த மாதிரி ஆயிரம் மங்கு இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்களை பார்த்துவானே, பரதகண்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்களை பார்த்துவானே. கோவிலும் இப்படி பகவானுக்காகன்னு கையால் புஸ்தகம் எழுதினத்தோட மாத்திரம் இல்லை, வாயால் ஸ்தோத்திரம் மட்டத்தோட மாத்திரம் இல்லை, வாயால் ஸ்தோத்திரம்னா விருந்திருக்கும் அது அது உள்ளே போகாத, உள்ளே போனால் விருந்திருக்குமா, அதுவும் அப்புறம் கையால் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லணும் இல்லையா. அதனால இதெல்லாம் உள்ளேருந்து அவளுடைய யாருக்கோ பகவானுடைய அருள் கிடைச்சிருக்கு, அவளுடைய அந்த அருள் வாக்காக வந்திருக்கு, அந்த வாக்கத்துலேயும் ஒரு கறக்கிறவளுக்கெல்லாம் பக்தி உண்டாருது, பக்தி உண்டாருனா தன்னுடைய உழைப்பெல்லாம் பகவான் அர்ப்பணம் பண்ணுறா, அது கோவிலாக கட்டுறா, தன்னுடைய பொருளையும் அர்ப்பணம் பண்ணுறா, அதுக்கப்புறம் பூமியும் அர்ப்பணம் பண்ணுறா, அந்த பூமியை அர்ப்பணம் பண்ணி எல்லாரும் சுவாமிக்கு நேர்த்தி பண்ணிட்டு லோகத்தில் இருக்கக்கூடிய நேரங்களுக்கெல்லாம் உபயோகப்படுறது நிறைய கணக்கு வைக்கலாமே. ஒரு கோவில்லாம் எத்தனை ஜீவனங்கள் பிறக்கிறது, கோவில்லாம் வேணும்னு சொல்கிறதுக்கு இல்லை, கோவில்னால அந்த கோவில்லேருந்து இத்தனை பேருக்கு திண்டாட்டம் தான், வேலை திண்டாட்டத்தில் அவாளும் சேர வேண்டியதான். அதனால இத்தனை பேருக்கு நிறைய இருக்கிறதுக்குள்ள கோவில் இருக்கணும் தான் சம்பளம் குறைச்சல், பாக்கி எல்லாரும் நாட்டிலும் அஞ்சு ரூபா, நாலு ரூபா, மூன்று ரூபா. அதனால ஜாஸ்தி பேர் உழைக்கிறா அந்த கோவில் கொடுக்கறதுலேருந்து, அதுலேருந்து ஒரு மணி அடிக்கிறவன், ஒரு ஏதோ ஒரு மருதம் அடிக்கிறவன், ஒரு வாத்தியம் வச்சுக்கிறவன், அவங்களுக்கெல்லாம் அஞ்சு ரூபா, மூணு ரூபா, நாலு ரூபாய் கிடையாது. இன்னொரு மீகாவுக்காரன் இருக்கிறதுக்குள்ள புரட்சலான பணத்தை வச்சுருந்து ஜாஸ்தி பேர் உழைக்கிறது கோவில் ஒன்று தான். அதனால இவ்வளவு கோவிலையும் அவன் வந்து இவன் உழைக்கிறதுக்காக என்ன பண்ணலை, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணா, அதுலேருந்து லோகத்தில் அந்த கைங்கரியத்தை பண்ணி லோகம் பண்ணால் க்ஷேமத்தில் இருக்கும் அப்படின்ட்டு. கோவிலெல்லாம் ஆனால் விஷயம் நிறைய இருக்குது, அப்படின்னா வீணால் வீணா போகிறது அப்படின்னு கோவில் ஒன்றால் தான் நிறைய ஜனங்கள் படிச்சுருக்கு. அதே மாதிரி நான் ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு கோவில் இருக்குது, அஞ்சாறு கோவிலில் சாமான்யமாக பாக்கி இடத்துல சாதம் எவ்வளோ கிடைக்குமோ, பாக்கி சாதம் கிடைக்கிறதுல அஞ்சா இப்போ பத்து நாள் குறைஞ்சி சாதம் கிடைக்காது. இப்போ இந்த காலத்தில் கூட ஒரு நாவில் ஒரு வயிறு ரொம்ப மணியாக இருக்குது கோவில் இருக்கிற ஊர்களில், கொஞ்சம் ஒரு அப்படி ஒரு பத்து கோவில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச கோவில், ஒரு நாவுக்குள்ளே சாப்பாடு கிடைச்சி போயிடும். பாவடையார் ஒன்று ஒன்று இருக்குது, மலையாளத்தில் சிவகுண்டம்னு ஒரு அன்னபூர்ணேஸ்வரின் இருக்குது, அந்த வந்த வாழ்க்கைலாம் ஊர்னு கத்திவிட்டு அத்தனை சரையும் கூப்பிட்டு சாதம் போட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கதை நடை சாதனம். அதுக்கப்புறம் எங்கேயாவது ராத்திரி பாதையில் வேணாலும் வந்தால் திருடம் தான் வந்தான்னா அதுக்காக மரத்தில் கொண்டு போய் சாதத்தை கட்டிட்டு வந்துட வேண்டியதுன்னு அப்படி அந்த ஊரில் ஏற்பட்டுருக்கு. எங்கேயாவது வந்தால் வந்தால் வழிபோக்கம் ராத்திரி ராத்திரி வச்சுனும், ராத்திரி கதை சாத்திரப்போ சாமிக்கு ஒவ்வொரு ஆறாருக்கு அண்ணன் வேணும்னு கத்தணும், அதுக்கப்புறம் அந்த அன்னத்தெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அப்படி கோவில்களில் சில ஜனங்களுக்கும் ஒரு க்ஷேமத்தை அதுலேருந்து பண்ணியிருக்கு. அதனால் கோவில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பஞ்சம் பாதி க்ஷேமம் இருக்குது இப்போ. அதனால் இவ்வளவு கோவில் மொத்தம்னா உலகத்தில் ஈஸ்வரனுக்குன்னு கட்டடம் எவ்வளோ கட்டியிருக்காளோ அந்த கட்டடங்கள்லாம் ஒரு 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 பங்கு வைக்கிறது, ஒரு திராசில் வைக்கிறது. நம்ம இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னா இந்த மாதிரி ஆயிரம் பங்கு இங்கே சரீரத்தினுடைய உழைப்பையும், அதேமாதிரி சரீரத்து உழைப்பு மாத்திரம் இல்லை, பணத்தையும் நம்முடைய ஆகாரத்தையும் கையில் இருக்கிற பணத்தை செலவழித்து கோவில் கட்டியிருக்கா. நம்முடைய அப்புறம் நேவித்தத்துக்கு தன்னுடைய சொத்தில் தான் சாப்பிட வேண்டிய பூமியெல்லாம் சாமி கொடுத்துருக்கா. தன்னுடைய உழைப்பெல்லாம் பெரிய எல்லாரும் தின்னால் வர வாழ்க்கைலாம் பகவானுடைய ஞாபகத்துக்காக பெரிய அவசரமான ஒரு பிராகாரங்களும் கோபுரங்களும் மாடவங்களும் கூட கோபுரங்களும் மாட மாளிகைகளும் இப்படி கட்டி வச்சுருக்கா. நாலு மேல் மூணு மேல் பக்கத்தில் பக்கத்தில் வகுப்பில். அதனால் பூலோகத்தில் முழுக்க ஒவ்வொன்றும் அதே மாதிரி புஸ்தகம் வாக்குநாளது, அதே மாதிரி தியானம் பண்ணுற வளம், அதே மாதிரி மகான்களும் எத்தனை மகான் அடுத்த ஒரு தேசத்தில் இருந்தாலும் ஒரு கணக்கு இல்லை, அஞ்சாறு பேருக்குள்ளே இருக்கும். இங்கே எத்தனை மகான்கள் இருந்தாலும் கணக்கே கிடையாது. இன்னும் மகான்கள் இருந்திருக்கா நம்ம நாள்லேயே, நம்ம அடுத்த நூற்றாண்டுலேயே இப்போ தியாகர் வாழ் மாதிரி மகான்கள் கணக்கு உதவிச்சு வாழ் மாதிரி, தியாகர் வாழ் மாதிரி இப்படி பார்க்க தாய்மானவர் மாதிரி சமீப காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்குள்ளேயே, ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கப்புறம் ஆகட்டும், அவ்வளவுக்குள்ள பெரிய மகான்கள் நிறைய கிடச்சிருக்கா. ஏதோ இந்த வேறு மகர்ஷிகள் போட்ட வேறு இன்னும் கூட எல்லாத்துக்கும் வளர்ந்துட்டு இருக்கு. லௌகிகத்தில் பார்த்தா கூட இப்போ இன்னும் காந்திங்கிற நேருங்கிற அவ நம்ம முழுக்க சாஸ்திரமான மார்க்கத்தில் இல்லாத சொன்னால் கூட அவளுக்கு இந்த வாயெல்லாம் தெரியாதனா கூட அவளுக்கு இன்னும் பூலோகம் முழுக்க இந்த காந்தி நேருங்கிற பேர் மாதிரி வேறு இன்னொருத்தருடைய பேர் இன்னும் லோகம் முழுக்க வழங்கலை. என்ன அவளுடைய மகாத்மியும் இல்லை, அவளுக்கு மூலமாக இருக்க முடியாத பெரியவாள் மகர்ஷியுடைய மகாத்மியோ தெரியல. இன்னும் கூட பூலோகத்துக்குள்ள எந்த தேசத்து மனுஷனுக்காக இவ்வளோ பேருன்னு கேட்டால் அவளை துணையுன்னா எல்லோரும் தேசிக்கிட்டோம், எல்லோரும் இதுக்கு எதிராக ஓட்டு போட்டோம். யுனைடெட் நேஷன்ஸில் பேர் ஆறுகிடா முதல்லன்னா இவங்களுக்கு தான் பேர் வந்து தெரியும். புதுசாக ஒன்றும் இல்லாத தேசம் இது, இன்னும் ஒன்றும் கையில் ஒன்றும் இல்லை, காலில் ஒன்றும் இல்லை, இருந்தால் ஆகாச ஆகாசத்தில் காலட்சேபம் நடக்கின்றிருக்குப்போ. இருந்தாலும் பேர் எங்கடான்னா முதல்ல எல்லாத்தையும் காட்டிலும் அவங்க பேரெல்லாம் காட்டிலும் இவங்க பேர் முதல்ல நின்றுருக்கு. இதெல்லாம் அவங்களுடைய பெரியவாளுடைய இது எல்லாத்துலேயும் முதல்ல இருக்குங்கிற மாதிரி மேன்ஸ்கிரிப்ட் லைப்ரரியில் பார்த்தோம்னா பூலோகம் முழுக்க எத்தனை மேன்ஸ்கிரிப்ட் லைப்ரரி இருக்கோ, கையால் எழுதின புத்தகம் எழுதியிருக்கிற லைப்ரரிகள், அதிலெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு வைக்கிறது. நம்ம இந்தியாவில் இருக்கிற மேனஸ் கூட்டம் பண்ணுறதுன்னா அந்த மாதிரி ஆயிரம் மங்கு இருக்குங்க. கோவிலும் ஆயிரம் மங்கு இருக்குது, பாடல்களும் ஆயிரம் மங்கு இருக்குது, மகான்களுடைய பேரும் அதே மாதிரி ஆயிரம் மங்கு இருக்குது, ஒவ்வொன்றும் கூட இருக்குது. அது இன்னும் கூட ஒரு அகம்பாவனத்துனா அதே மாதிரி அது கோவிலோ கையாளடின புஸ்தகமோ பார்த்தா இந்தியா முழுக்க எவ்வளோ புஸ்தகம் இருக்கோ
இப்போ இந்த தமிழ் பேசுற இந்த நாலஞ்சு ஜில்லாவில் எவ்வளோ புஸ்தகம் இருக்கோன்னு பார்த்தா கோவிலும் சரி பாக்கி எல்லாத்துலையும் எத்தனை கோவில் இருக்கோ அத்தனை கோவில் வாழ்ந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கு. இங்கேருந்து தமிழ் பேசுகிற இங்கேருந்து திருப்பதி திருப்பதி முதற்கொண்டு ஆரம்பித்தா திருப்பதி முதற்கொண்டு ஆரம்பித்து திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வானா இங்கே ரொம்ப ஜாஸ்தி கோவில்கள். இந்த கோவில்கள்லாம் நடத்தும் கோவில் கணக்கு இருக்கலாம். இப்போ இந்த கோவிலுக்கு வந்து இப்போ திருவண்ணாமலை கோவில், அடுத்ததுல வந்து இப்போ திருவாரூர் கோவில், இப்போ ராமேஸ்வரம் கோவில், சிதம்பரம் கோவில், இதெல்லாம் கட்டுறதுக்கு இப்போ எஸ்டிமேட்டு எத்தனை ரூபாய் ஆகும்னு ஒரு கணக்கு போட்டோம்னா எத்தனை ரூபாய் செலவழிஞ்சிருக்கும், எத்தனை மனுஷன் செலவழிஞ்சிருக்கும்னா இதனுடைய அதே மாதிரி பூலோகத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் இப்போ இதனால அதே மாதிரி இன்னொரு கட்டணம் கட்டமான எத்தனை எஸ்டிமேட் ஆகும்னா இந்த மாதிரி ஆயிரத்தில் ஒரு பங்கு தான் பூலோகம் முழுக்க இருக்கும். அதே மாதிரி தமிழ் இந்திய தேசத்துக்கு முழுக்க பார்த்தோம்னா இந்தியா தேசத்தில் முழுக்க எவ்வளோ கோவில்கள் செலவழிச்சிருக்காளோ அதுக்கள்ளும் 10 மடங்கு இந்த 4 ஜில்லாவில் ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்படின்னு. அதனால திரவிடேஷ பூரிஷகான்னு பாகவதத்தில் சொல்கிற காலத்தில் கலியுகத்தில் அநேக பக்திக்கு இங்கேயான சில இடங்களில் பூந்துட்டுருக்கோம். கலியுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட அடியோடு போயிடாது, வேற முதல் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்கி வருஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த ஆசிரியர் மாதம் பரத வருஷத்தில் கொஞ்சம் பாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுலேயும் திராவிட தேசத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு துஷ்கந்தத்தை சொல்கிறப்போ காவேரி தாமிரபரணி இந்த நதிகளில் தான் எல்லா பாக்கி இடத்துலையும் காட்டிலும் இன்னும் கொஞ்சம் மகான்களும் அந்த அனுகிரகங்களும் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு நம்முடைய திராவிட நாட்டில் விசேஷம்னு சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு, அனுபவத்துலேயும் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துலேயும் திராவிட நாட்டில் இன்னும் கொஞ்சம் பாக்கி ஜாஸ்தி இருக்கும்ப்பா அப்படின்னு மகான்களுடைய இது இருக்குது. அதில் நாம் இங்கே பிறந்திருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. நாம் பிறப்பதுனால இவ்வளோ வஸ்து என்னத்தையாக கட்டி வச்சுண்டு அது வீணாக போகிறதா அப்படின்ற ஒரு அகம்பாவத்துக்காச்சு இல்லை, இவ்வளோ வீணாக போக வேண்டாமே அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் ஆற்றுல இன்னும் வீட்டில் அதிக காரியம் இல்லாததா ஸ்திரீகள் இருக்கா, இந்த டவுன்ஹால்லாம் இருக்கிறவள்ல ஸ்திரீகளாவது கொஞ்சம் இப்போ நித்தியம் ஒரு மணி சவகாசம் ஏதாவது கொஞ்சம் தமிழும் நல்லா கற்றுக்கிட்டோம், சம்ஸ்கிருதமும் நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு கற்றுண்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த புஸ்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஸ்தூலமாவது கொஞ்சம் அர்த்தம் தெரிய முடியாத பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு 5-6 நாளைக்கு வந்து என்ன சொன்னேன். அதுக்கப்புறம் சில அதுக்கப்புறம் 2-3 குழந்தைகள் தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையே எங்களுக்கு அப்படி நாங்கள் எதாவது ஏற்பாடு பண்ணுறோம் எப்படி இருக்கிறார்களோ அப்படி பண்ணுறோம்னு வந்து இப்போ ஒரு சின்ன பொண்ணு ஒன்று வந்து சொல்லிட்டு போச்சு. அதனால் அதனால் ஒரு 8 பேருக்குள்ளே சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு நாங்கள் இத்தனை பேரும் நிச்சயம் ஒரு சவகாசம் சேர்ந்து படிக்கிறோம்னுட்டு மனத்துக்கு ஒரு கடிதாசி எழுதிட்டா அவளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு புஸ்தகம் ஒன்று அனுப்ப சொல்லி சொல்கிறேன் தனியாக அச்சு போட்டு. அதில் அந்த புஸ்தகத்தில் இந்த புஸ்தகத்தில் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டியது, வேற ஒன்றும் வேண்டாம் சொல்ல வேண்டியது. அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அத்தனையும் ஜாஸ்தி அதிகம் இல்லாமல் சின்ன புஸ்தகமாகவே கொடுக்க சொல்கிறேன். தமிழ்லேயும் அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் போட சொல்கிறேன், அது முழுக்க மனப்பாடம் பண்ண வேண்டியது. மனப்பாடம் பண்ணினா அநேகமாக கொஞ்சம் தமிழில் ஒரு ஞானமோ அல்லது சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஞானமோ தானாக வரும்படியாக இருக்கும். அப்படி மனப்பாடம் பண்ணிட்டோம் இத்தனை பேரும் அப்படி இருந்து திரும்பி வருதுன்னு எழுதினாலானா இங்கேருந்து அட்ரஸ் மடத்து அட்ரஸ்ஸு அவளுக்கு தெரியும் அதை கொடுத்துருவோம். அதுலேருந்து அந்த புஸ்தகத்துலேயே அடிக்கடி எழுதணுமானா இந்த இடத்துக்கு எழுதணும்னு அதுலேயே அச்சு போட்டுருவோம் ஒன்றுமானாலும். அந்த மாதிரி ஒரு 8 பேராவது ஒரு இடத்துல இருக்கிறவா 5-6 பேராவது சேர்ந்துட்டு 8 பேர் குறையாமல் இருக்கணும், எவ்வளோ கணக்கு ஒன்றும் இல்லையோ அதுக்காக 8 பேர் இருக்கட்டும். அந்த 8 பேர் சேர்ந்துட்டு சேர்ந்தாலும் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாலன்னா அவளுக்கு அந்த புஸ்தகங்களை அனுப்பிச்சிடுறோம். அந்த புத்தகங்களுக்கு மனப்பாடம் பண்ணிடணும். இத்தனை பேரும் நல்லா மனப்பாடம் பண்ணியாச்சுன்னு எழுதினாலனா அதுக்கப்புறம் ஏதாவது படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த கோர்ஸ் அப்படியே கொடுக்குன்னு இருக்கோம். அதே மாதிரி தமிழ்லேயும் ஒன்று சின்னதாக அச்சு போட்டு அதையும் கொடுப்போம், சம்ஸ்கிருத்துலேயும் அச்சு போட்டு அவர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சுடுவோம். அதனால் என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியலை, தெரியாததுனால இப்போ சொல்லி இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் அனுப்புகிறதா இருந்தானா இந்த சம்ஸ்கிருத மடம் சம்ஸ்கிருத காலேஜ் என்ன எழுதினா இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே இங்கே வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் எங்கெங்கே எழுதுறதுங்கிறது அந்த புத்தகத்துலேயே அச்சு போட்டுடுறோம். அச்சு போட்டு அந்த மாதிரி மேல் மேலே அவளுக்கு சொன்னாட்டுருக்கேன். இது தமிழ்நாட்டில் மாத்திரம் பண்ணணும்னு இல்லை, புருஷாலையும் சாவகாசம் இருக்கிறதா எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அது அவளும் புருஷாலும் 8 பேர் சேர்ந்து அதே மாதிரி நாங்கள் செய்கிறோம்னா அவளும் அந்த கைக்கரியத்தை எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ் ஏன்னா நமக்கு தமிழ்லேயும் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, அவளும் மகான்களாக இருக்க அவதார புருஷாலாக இருக்க அருள்வாக்கு ஒவ்வொரு க்ஷேத்திரங்களையும் போய் அவள்லாம் பாடி ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுவாள், தமிழ்லையும் இருக்கா. சம்ஸ்கிருதத்துலேயும் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் ஆசிரியர் மாதிரி எல்லா தேசத்துக்கும் பொதுவானது,
இங்கே நமக்கு தமிழ் இருக்கிறது, நம்ம தேசத்துக்கு மாத்திரம் விசேஷமாக சிறப்பாக இருக்கிறது. நான்கு தேசத்தில் இருக்கிறதுனால ரெண்டு கிடைச்சிருக்கு நமக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிரத்துலேயும் தமிழ் கடுத்தபடி பார்த்தோம்னா மகாராஷ்டிரத்துலேயும் நிறைய பக்தர்கள் இருந்து மகாராஷ்டிரத்தில் நிறைய எழுதியிருக்கா மகாராஷ்டிர தேசத்தில். அதுக்கடுத்தபடி ஹிந்தி பாஷையிலையும் சில பேர் எழுதியிருக்கா, ஒவ்வொரு தேசங்கள்லையும் நிறைய மகான்கள் இருக்கா. நம்ம தேசத்தில் இன்னும் கூட ஜாஸ்தி. இந்த தெலுங்கில் எழுதினாலும் தெலுங்கு சம்ஸ்கிருதம் தமிழ் மூணுலேயும் எழுதினா ரொம்ப ஜாஸ்தி. மூணு நம்ம தேசத்துக்கு சொந்தம். நம்ம தேசத்தில் எவ்வளவு தெலுங்கு கீர்த்தனங்களோ தெலுங்கு பத்தியங்களோ தெலுங்கு பக்திகளோ இருக்கோ இவ்வளவு தெலுங்கு தேசத்தில் உற்பத்தி ஆகலை. நம்ம தேசத்தில் தான் தெலுங்கு இன்னும் ஜாஸ்தி உற்பத்தி ஆகிருக்கு. தெலுங்கு தேசத்துக்காட்டிலும் தமிழ் தேசத்தில் தான் தெலுங்கு ஜாஸ்தி வளர்ந்துருக்கு, அவ்வளவுக்கும் இடம் கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி மகாராஷ்டிர கிரந்தங்கள் கூட நம்ம தேசத்தில் மகாராஷ்டிர தேசம் மாதிரி நம்ம தேசத்தில் கிட்டத்தட்ட அதுக்கு சமானமாக மகாராஷ்டிர கிரந்தங்கள் நம்ம தேசத்தில். தஞ்சாவூரில் மகாராஷ்டிர ராஜ்யம் இருந்ததுனால தெலுங்கு ராஜ்யம் மகாராஷ்டிர ராஜ்யம் ரெண்டும் நம்ம தேசத்தில் அதிகமாக இருந்திருக்கு தமிழ் தேசத்தில். ஆனால் அந்தந்த காலத்தில் இந்த பக்தி மார்க்கத்தை அனுசரித்து அவளுக்கும் பக்தி வந்துட்டுது, தெலுங்கா வந்தவளுக்கும் நம்ம தேசத்தில் பக்தி வந்துட்டுது. எல்லா கிரந்தங்களுக்கும் இங்கே உற்பத்தி ஸ்தானமாக இருக்குது. அதனால் இந்த புஸ்தகத்தை அவாரவா ஒரு எங்கெங்கே இருந்தாலும் சரி ஒரு பக்கத்தில் இருக்கிறவளா ஒரு நாலஞ்சு ஆத்துக்காராக ஒரு 10-8 பேர் சேர்றது, சேர்ந்து எல்லோரும் கையெழுத்து போட்டு நாங்கள் இந்த அனுப்புகிற புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கிறோம், அது அப்படியே நெட்டு பண்ணி விடுறோம் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சுட்டா அவளுக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டே இருப்போம். அது ஒன்று பூர்த்தி அனுப்பினா அடுத்தபடி அனுப்புவோம். அப்படியே கொஞ்சம் வித்தியாகட்டமாக இருக்கும். அது புருஷர்களாக இருந்தாலும் சரி ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி எல்லோரும் அந்த அந்த கைங்கடித்த சேர்ந்து நடத்தலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன வந்து, இந்த பழைய நாளில் படித்தவளுக்கு பக்தியும் ஞானமும் சாந்தமும் அது நிறைய இருந்தது. இப்போ படிப்புங்கிறது அபிவிருத்தி நிறைய ஆகுது, ஆனாலும் அவ்வளோ மாதிரி அவ்வளோ நல்ல குணங்களும் அவ்வளோ சாந்தமும் ஏற்படலை, அது கொஞ்சம் குறைவாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. கல்வின்னா அதுக்கு அடுத்த ஒரு ஞானமும் பக்தியும் பெருந்தன்மையும் அது இருக்கணும். கல்வி வளர வளர அவ்வளோ நல்ல குணங்கள் இல்லாமல் கொஞ்சம் கட்சியும் தாபமும் கோபமும் இதெல்லாம் அதிகம் வர்றது கல்வி இருக்கிற இடங்களில். சில இடங்களில் ஜாஸ்தி கல்வி இருக்கக்கூடிய தேசங்களில் குற்றங்களும் ஜாஸ்தி ஏற்படுறது. கல்வி இல்லாத இடத்துல குற்றம் குறைவாகவும் இருக்குது. அதில் உலகத்தில் குற்றம் விருத்தியாகிறதுக்காக ஒரு காரியம் செய்கிறது, அதில் கல்வி இல்லாமல் இருந்தால் தேவையில்லையே அப்படின்னு தோண முடியாதவங்க கூட வந்துடுறது அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதிக நாளைக்கு விஸ்தாரமாக சொல்லிகிட்டு இருந்தேன். நீ செஞ்சு நீங்கள் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னது, அப்போ அந்த நாளில் கல்வி இருக்கிறப்ப சாந்தமும் பெருந்தன்மையும் படித்தவாள்னா அவளுக்கு ஒரு மதிப்பு கௌரவம் இருந்தது. இப்போ படிப்புனா ஒரு மரியாதை இல்லாமல் இருக்குது. சரி ஸ்டூடெண்ட்ஸுன்னா அவளை பற்றி ரொம்ப மனசுக்கு எல்லாருக்கும் துக்கம் வர முடியாது, கோபம் வர முடியாது. நம்ம குழந்தைகள் அச்சேன்னு ஒரு அசிமான ஒரு பக்கம் இருக்குது. அவள் எல்லாரும் ஒரு கட்சி கட்டிட்டு அவளை சுடுற அவளை சுடுறதும் அடிக்கிறதும் இது பண்ணுறதும் அப்போ ஏற்பட்ட நிலைமையில் வந்து சேர வேண்டியிருக்கு. பள்ளிக்கூடத்து குழந்தைகளை போய் யாராவது சுடுவாளா அடிப்பாளா அப்படி கூட சுட முடியாயும் அடிக்க முடியாயும் அவளை தான் ஜெயிலில் அடிக்க முடியாது, ஜெயிலில் அடிக்க முடியாயும் லாட்டி பிரயோகம் பண்ண முடியாது, இப்படிலாம் வந்து சேர்றது எனக்கு அவளை முடியிருக்காள் அப்படிங்கிற துக்கம். நம்ம குழந்தைகள் தானே அவள் தான் நான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற துக்கம் ராஜ்யபாரம் பண்ணுற ஆளுகள்லாம் அடிக்கடி ஏற்படுறது அடிக்கடி சொல்லவும் சொல்கிறா. அந்த ஊரில் ஸ்ட்ரைக்குங்கிற 10,000 ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக்குங்கிற 5,000 ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக்குங்கிற இதெல்லாம் என்னத்துக்கு படிக்கிற காலத்தில் சாந்தமான இருக்கணும் அப்படின்னு இவளை உபதேசம் பண்ணி பண்ணி சொல்கிறான். ஆனாலும் அவளே தான் அவகாரியம் ஆகிறதுக்காக பாலிட்டிக்காரியாக பையன்களாக வருங்கோ குடி தூக்கிட்டு வருங்கோன்னு பழகி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் இவாளுக்கே இப்போ உபதிரவமாக இருக்குது. இப்போ தனக்கு வந்தப்போ இவளை ரொம்ப சிரமப்படுறா இருக்கும். அதனால் பழகி கொடுத்தும் அவள் தான் இப்போ அழகும் இவளை தான் எழுதுருக்கா இப்போ. அதனால் ஒன்றும் அவளையும் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. இவளுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு பசங்களை தானே ஸ்கூலுக்கு போனால் தானே பசங்க ஒரு 1,000-2,000 பசங்க சேர்ந்த அவரை கூடுறது அப்போ தானே எல்லாம் ஹோன்னு கத்துறதுக்கு சௌரியமாக இருக்குதுன்னு அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாரு. அது இப்போ வந்து சிரமமாக இருக்குது. அதனால் பையன்கள் மாத்திரம் குத்தம்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இவாளுடையும் குத்தம் இருக்குது. இவாளை அப்படி உபயோகப்படுத்திருக்கிறதா எல்லாரும். அதனால் இப்போ என்ன பண்ணுறதுப்பா, இப்போ பண்ண வேண்டிய மார்க்கத்தை நான் ஒரு காரியம் சொன்னேன். படிப்புன்னா அதனுடைய கௌரவம் அது ஞானம் சாந்தம் வினயம் குணம் இதுன்னா உலகத்தில் வித்தியாகணும். அதனால் படிப்புனால வித்தியாகிறதுக்கு ஒரு வழி இருக்கணும்னு நான் அன்றைக்கி ஒரு அபிப்பிராயம் சொன்னேன். பழைய நாள் ஏன் வந்து அவ்வளோ கௌரவம் இருந்தது இப்போ வந்து இவ்வளோ கொஞ்சம் ரொம்ப மட்டமாக போயிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறப்போ, வாத்தியார் வந்து நம்மகிட்ட சம்பளம் வாங்குறார், நாம் பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு முறையே தப்புன்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. அதனால் குருவனிடத்தில் நாம் போய் பிரார்த்திச்சு அவன் நமக்கு வித்தியை சொல்லிக் கொடுக்க முடியாதையும் நீ அனர்ஹன்னாப்பா அப்போ நீ இதுக்கு அருகதை இல்லை உனக்கு இந்த அருகதையை தயார் பண்ணிடுவா அதுக்கப்புறம் உனக்கு வித்தியை சொல்கிறேன்.
மத்தியில் தான் தப்பு பண்ணிட்டான்னா, அப்பா நீ தப்பு பண்ண, இனிமேல் உனக்கு வித்தியை கொடுத்துவானா உனக்கு லாயக்கு இல்லை, நீ புரட்டு போ, வேற யாரான குரு கொண்டு போ அப்படின்னு அதிகாரம் பண்ணுறது வாத்தியாரண்டு இருக்கணும். இவன் இடத்துல அவன் எப்படியாவது அவனுடைய கிருபையெல்லாம் நமக்கு வித்தியை வரணுமேங்கிற ஒரு ஸ்ரத்தை இவனுக்கு இருக்கணும். இப்போ முதல்ல பாக்கி வித்தியெல்லாம் படிப்பு படிப்பு தமிழ் கணக்கோ அதெல்லாம் அப்படி வேணா இருக்கட்டும், சங்கீத வித்தியை அப்படி தான் இருக்கணும் இருந்தது இது வரைக்கும். குருவுக்கு போய் அவள் வேட்டுக்கு வச்சு போட்டு அவாத்தில் எவ்வளோ விசேஷம் பண்ணி இப்போ இருக்கிற சங்கீத வித்தியானாலும் அவ்வளோ விஷயமா போட்டு சங்கீதம் கற்றுக்கிறவா இப்போ இருக்கிறவெல்லாம் அடுத்த தலைமுறை வரவெல்லாம் ஸ்கூலில் படித்தவன் சங்கீத வித்தியாங்க, அதுக்கும் ஸ்கூலில் வச்சு கொடுத்தனால. அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த மேலகார வித்தியை ஒன்று தான் இப்போ இன்னும் ஸ்கூல் வைக்கலை, அது மாத்திரம் அவனுடைய அது ஒன்று தான் குருகுல வாசம் இருந்துருக்கு. நாதஸ்வரராஜ்யம் பழைய நாளில் தான் நல்ல மேலகாரம்னா அப்படியே அந்த எங்கேயானு போனவனா அபஸ்வரம் பண்ணினா அந்த நாயனக்கட்டையினாலேயும் மண்டையில் ஓட்டுருவோம்னு சொல்கிற வழக்கம் அங்கேருந்து அவனுக்கு அவ்வளவு இதே இல்லை. பழைய வேதத்துக்கு அதை தவிர வேறு பிரகாரம் கூடாதுன்னு சாஸ்திரம், முதல்ல எல்லாத்துக்கும் மூலம் வேதம், அந்த வேதத்துக்கு குருகுல வாசம் தான் பிரதானம், வேதம் அவளுடைய அத்தியாயம் பண்ணணும் வாழ்க்கையிலேருந்து அப்படின்னு. அதுக்கு அதுக்கும் வேறு அந்த குருகுல வாசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டதுனால எல்லாம் அதுக்கும் ஒரு பாடசாலை வச்சு கொஞ்சம் அன்னம் போடுறேன்னு சொல்லி நகர்த்தார்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருந்தா, அதனால் அதுக்கும் மனுஷாலும் இல்லை. அந்த மாதிரி அன்னம் போட்டு உனக்கு வாத்தியார்களை வச்சு மணிகாரரை வச்சு சமயக்காரனை வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னால் கூட எல்லா பாடசாலைகளும் சூன்யமாக கிடக்கு, ஒத்துமையாக வரதில்லை, அங்கே படித்து என்ன பண்ணுறதுன்னுட்டு அப்படி ஆகிடுறது. அதனால் இப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் ரொம்ப நாளாக தோணின்னு இருக்கு. திடீர்னு அந்த மாதிரி மாற்ற முடியாதுனா கூட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றுறதுக்கு இப்போ நான் நீ சொன்னது தான் சொல்கிறேன், ரெண்டாம் தினம் விஷயம் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், புதுசாக சொல்லலை அன்றைக்கி ஒரு நாளைக்கு சொன்னது எல்லாம். அதனால் யார் யார் எந்தெந்த வித்தியில் இன்னும் சம்பளம் வாங்க வராமல் இருக்காளோ சம்பளத்துக்கு போகாமல் அவள் இருக்கிற இடத்துல இப்போ பஞ்சாங்கம் கணிக்கிறதுன்னு ஒரு வித்தியை இருக்குது, அதுக்கு எத்தனையோ அஸ்ட்ரானமி மேத்தமேட்டிக்ஸு எல்லாம் இருந்தாலுடைய ஒரு பஞ்சாங்கம் இத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த வரப்போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமானா எத்தனை கணக்கு போட்டாகணும், ஆகாசத்தில் முடியான ஒரு கிரகங்களுடைய கணித்தம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுலேயும் நம்ம சாஸ்திரத்தில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தெரிஞ்சுக்கணும், இப்போ அதுக்கப்புறம் என்னென்ன இப்போ தற்காலத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காலோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோவையும் தெரிஞ்சுட்டு இப்போ படிய பண்ண வேண்டிய காரியம் அதுக்கு நிறைய இருக்குது. அந்த மாதிரி பஞ்சாங்க கணம்னு ஒரு வித்தியை இருக்குது, அது சாமான்யமான வித்தியை இல்லையது. அதே மாதிரி சித்தாதிகளுடைய நூல்கள்னு அந்த இடக்காட்டு சித்தர், இப்போ போக சித்தர், இப்போ கபிலர், அப்போ அப்போ அநேக சித்தாதிகள் தமிழில் நிறைய நூல்கள் எழுதி வச்சுருக்கேன். அந்த நூல்களில் உண்மனும் கலந்துருக்கு, ரசவாதமும் இருக்குது, யோகசாஸ்திரமும் இருக்குது, வைத்திய முறையும் இருக்குது, ஞானமும் இருக்குது, இது நாளும் கலந்துருக்கு. இது ஒரு இடத்துலையும் எல்லாம் பரிபாஷைகளாக இருக்குது, அது என்னதுன்னு ஒன்றும் சரியாக புரிய மாட்டேங்கிறது. அது தெரிஞ்சவா ரொம்ப அபூர்வமாக சில பேர் தான் இருக்கா, இப்போ வர 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 ரொம்ப குறைஞ்சி போச்சு, அப்படி ரொம்ப குறைச்சல தான் இருக்கா. இந்த நம்ம சாஸ்திர பிரகாரம் உள்ள இப்போ சங்கீத ரத்னாகராதிகளுடைய சாஸ்திரங்களையும் அதுக்கு ஏற்பட்ட தாள பிரசாரங்கள் அது சாஸ்திர முறையாக அனுபவம் பழக்கின்றி அதுலேருந்து நல்ல கானத்தில் நிபுணாளாக இருக்கிறவா பெரிய வித்வானாளாக இருக்கா. இன்னும் சில பேர் அந்த சாஸ்திரத்துல தத்துவம் என்னன்னு அது மாத்திரம் தெரிஞ்சுட்டு அப்படி அநேகம் பேர் சில பேர் அப்படி இருக்கா, அந்த இது மாத்திரம் இவாளுக்கு விஷயத்தை தெரிவிக்க முடியாத அப்படி சில பேர் இருக்கா. இந்த மாதிரி இப்போ சில்பசாஸ்திரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஆலயங்களோ ஒரு மலையே குடஞ்சி குகைகளாக கோவில் கட்டியிருக்கா ஈஸ்வரனுக்கு, அது ஒரு பெரிய சில்பசாஸ்திரங்கள் இருக்குது. அந்த மாதிரி சில்பம், நாட்டியம், இந்த சங்கீதம், இந்த மாதிரி இப்போ கணித சாஸ்திரம், அந்த மாதிரி ஜோதிஷாஸ்திரம், இப்படி இருக்கின்றான அநேக லௌகிக சாஸ்திரங்கள் கணக்கு தான், ஆயுர்வேத சாஸ்திரம் இதெல்லாம் நிறைய இருக்குது பழைய கிரந்த சாஸ்திரங்கள். அதே மாதிரி நியாயசாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், அதுக்கப்புறம் ஜோதிஷாஸ்திரம், நியாயசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரங்கள் பேர் சமஸ்கிருதத்தில் இருக்கிற சாஸ்திரங்கள், அது தவிர தனித்தனியாக இருக்க முடியாதுன்னா வேதங்கள், அதுபோல் தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றையும் வைஷ்ணவப்பட்டவா கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டுருக்கேன். அப்படி யார் யார் இருக்கிற இந்த வித்தியைகள் எல்லாம் இருக்காளோ அவ்வளோ வேளுக்கு யார் யார் எந்த குல பரம்பரையாக எந்த வித்தியை ரசிச்சுருந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் நம்மளானது அவள் இருக்கிற இடத்துலேருந்து அவள் அவள் கண்டபடி வெளியில் வந்து ஜீவனம் பண்ணி தான் ஆகணும், சம்பளம் வாங்கி தான் ஆகணுங்கிற சிரமம் இல்லாமல் ராஜாக்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அந்த காலத்தில் சர்வமானியமோ பிரசாசனமோ அவளுக்கு ஒரு சபைகள் ஏற்படுத்தியோ சம்பாவனையோ இப்படி இருந்தால் சர்வமானியம் சம்பாவனையோ இதெல்லாம் குறிச்சுட்டு இருந்திருக்கா. அதனால அவள் இருக்கிற இடத்துல அவள் அதை உறுதி பண்ணிட்டு இருந்திருக்கா அந்த சாஸ்திரங்களை.
அதனால கொஞ்ச நஞ்சம் பாக்கி இருக்கிறவாள். நான் வந்து அவள் இருக்கிற இடத்துலயே அவளுக்கு ஒரு சந்தானாதிகளை பண்ணி அவள் அங்கேயே இருக்க முடியாத செய்து அவள் இருக்கிற இடத்துல ஆறாம் சிஷியால வாழ்றதுல வந்து படிச்சாளானா படிக்கிறவாளுக்கு பாடம் சொல்லணும். இப்போ அந்த மாதிரி ரெண்டு பேர் இன்னொன்று நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்களா சாஸ்திரம் வாசிக்கல ஊரில் தானே பிரயோஜனம் பண்ணுறீங்க ஆறு வரா அப்படிங்கிறாரா. இப்போ ஆறு வரா இந்த சாஸ்திரத்தை ஆறு சேர்ந்துறா என்னிடத்துல வந்து ஆறு படிக்கிறா அப்படின்னுட்டு அப்படி கேட்குறேன். அதனால் அதுக்கும் ஆறான போக முடியாது நம்ம செய்யணும். அப்போ பக்தினாலேயே போயிடும். வேறு வித்யா பள்ளியோட பாடசாலை வேறு ஜீவனம் இல்லாதனால இப்போ எத்தனை பேர் காலேஜ்கள்லையும் ஹைஸ்கூல்லையும் இருக்காளோ இத்தனை பேரும் சாஸ்திர கேண்டத்தில் போய் தான் சாஸ்திரம் முடிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நாளில் இப்போ இதெல்லாம் வந்துட்டதுனால அதுக்கப்புறம் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கு. அதனால் அவளுக்கு அப்படி யாராலும் போகிறவாளுக்கு நாம் கொஞ்சம் அனுகூலமும் பண்ணி கொடுத்து இப்படி வித்யா போய் படிக்கிறவாளுக்கும் ஏதாவது நாம் செய்கிறது. அந்த படிப்பு சொல்கிறவாளுக்கு அவள் சொன்னாலும் சொல்லாமனாலும் அவளுக்கு ஆண்டவையும் கொடுத்துட்டே இருக்கிறது அப்படின்னுட்டு இந்த ரெண்டு முறையில் ஒவ்வொரு வித்தைக்குமே நமக்கு அநேகமாக சம்ஸ்கிருத்தான் இருக்குது முக்கால்வாசி வித்தைகள். பாக்கி இந்த சித்தாதிகளுடைய நூல்களும் பாக்கி பக்தி நூல்களும் தமிழ் இருக்குது. சங்க நூல்கள் லிட்ரேச்சரும் இந்த சித்த கிரகங்களும் இது ரெண்டு தமிழில் கொஞ்சம் பிரதானமாக இருக்குது. பாக்கியெல்லாம் இப்போ கணித சாஸ்திரமும் ஜோதிஷாஸ்திரமும் சங்கீத சாஸ்திரமும் நாட்டியசாஸ்திரமும் பாக்கி தர்க்க வியாகரணாதி தர்க்க வியாகரண மீமாம்சோதிகளான சாஸ்திரங்களோ சாக்கியாதனம் இதெல்லாம் பாக்கி சாஸ்திரமானாதிகளோ இதெல்லாம் சம்ஸ்கிருதம்லாம் நிறைய இருக்குது. தமிழையும் சிலது இருக்குது. ஆனால் பாக்கி தேசங்களில் இப்போ தமிழில் எவ்வளவு சாஸ்திர கிரந்தங்களோ இந்த சித்தங்களோ பாக்கி பிராச்சீன கிரந்தங்களோ இவ்வளோ இருக்கோ தமிழ் எவ்வளோக்கோ இவ்வளவு இதர பாஷைகளோட கூட இருக்காது. பாக்கி தேசங்கள் சாஸ்திர கிரந்தங்கள் கொஞ்சமாவது தமிழில் இருக்க அது கூட இதர பாஷைகளில் இருக்காது. நம்ம நம்ம இந்தியா சம்பந்தப்பட்ட பதிவு தான். இப்போ ஒரு 200 வருஷத்துக்குள்ளே வெள்ளக்கார சீமைகளில் ஒவ்வொரு பிராஞ்ச் ஒவ்வொரு பிராஞ்சிலையும் ஒவ்வொரு சாட்சியிலையும் நிறைய விருது பண்ணியிருக்கேன். அவைகளை தான் நம்ம வந்து உபயோகப்படுத்த வேண்டியது. அதனால் இந்த மாதிரி ரீதியில் அநேகமாக பொதுவாக தானும் அந்த நல்ல பண்டிதால் ஒவ்வொன்று ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் நல்ல பெரிய பண்டிதால் ஒரு இடத்துல சேர்ந்து வச்சு ஆறான சந்தேகம் கேட்டாலும் சரி அவளுக்கு வேறு காரியம் இல்லாமனா கூட ஆறான சந்தேகம் கேட்டுட்டா ஒவ்வொரு சாஸ்திரத்துல சந்தேகம் இருந்தாலும் இவாள் நமக்கு கேட்டுட்டா தெரியும்னுட்டு அப்படி ஒரு 5-6 பேரை ரட்சித்து போஷித்து ஒரு இடத்துல அவளும் நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காரியங்களை படிக்கிறவாளுக்கும் ஒரு சௌகரியங்களை பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவாளும் அவளுக்கு வேற பாடம் சொன்னாலும் சரி அந்த இடத்துல அவளுக்கு ஒரு அனுகூலம் பண்ணணும்னு அப்படியும் நம்ம சில சௌகரியம் பண்ணலாம். இப்படிலாம் இன்னும் ஆலோசிச்சு அது என்னென்ன முறையில் பண்ணலாம்னு இது மாத்திரம் இல்லை ஒரு வழியாக சொன்னேன்னா இன்னும் எந்தெந்த முறையாக பண்ணலாம் அப்படிங்கிறத அது எங்கேயான ராஜாங்கத்தினுடைய சௌகரியம் ஏதாவது நம்ம எதிர்பார்க்கலாமா இல்லை நம்ம சொல்கிற முறையில் இப்போ தேசாந்தரங்களில் ஒரு படிப்பு விடுப்பு இவர்களுக்கெல்லாம் மூல ஏதாவது உபகாரம் பண்ணுறோம்னுட்டு அவளுடைய கல்ச்சரலாக சில உபகாரம் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு அந்த மூலகணங்கள்லாம் வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் நம்ம உபயோகப்படுத்தினாலும் பிடிக்கலாம். நம்ம ராஜாங்கள்லேயும் அதிகமாக அவளுக்கு நம்முடைய உத்தேச காரியங்கள் மனசுக்கு அதிக பிடித்தவில்லைன்னு இல்லாமல் இருந்தானா அவளையும் நாம் எதிர்பார்த்து இதான் கொஞ்சம் உபகாரத்தை செய்து கொள்ளலாம். ஒன்றும் வேண்டாஞ்சல வேண்டாம். எல்லா விதமான உபகாரமும் நாங்கள் செஞ்சுட்டு முக்கியமான உத்தேசம் இவெல்லாம் போய் ஒரு குரு இடத்துல குரு எங்கே இருக்கானோ அந்த இடத்துல போய் கற்றுக்க முடியாத ஒரு மார்க்கத்தை கொஞ்சம் நாம் செய்ய முடியாத செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணினா கொஞ்சம் சோதரிகள்ட்டு எல்லா முறைகளில் எந்தெந்த முறைகள் உச்சிதமாக தோணுமோ அந்த முறைகளில் நம்முடைய பிராச்சீன வித்தைகளை குறைக்காமல் நவீன வித்தைகள் என்னென்ன புதுசாக உண்டாயிருக்கோ அதையும் நாம் சேர்த்துட்டு ரெண்டையும் கலந்துட்டு அசிர்த்து பண்ணிக்கணும். இப்போ நவீன வித்தைகளை மாத்திரம் கற்றுட்டு இருந்தாலும்னா இப்போ பிராச்சீன வித்தைகளை அடியோட மறந்து போயிடுற ஆத்மாவுக்கு க்ஷேமத்துக்கு ஒரு வழி இல்லாமல் போயிடுது. அதனால் சயின்ஸு ஆட்டம் பாம்பு அது இது அதுலேயே சயின்டிஸ்ட் புத்தி போகிறதுக்காக ஒரு சாந்தம் நல்ல குணம் தியானம் யோகம் சித்தசாந்தி இதுகளுக்கு ஒரு வழி அவ வழியில் இல்லாமல் போயிடுறது அதே ஞாபகமாக போயிடுறது. அதனால் இதையும் நாம் கிரகிச்சுண்டு நவீனத்தில் எவ்வளோ தூரம் விருத்தி பண்ணிருக்காலும் அவ்வளோயும் நாம் தெரிஞ்சுண்டு அதுகளையும் சேர்த்து வச்சு லோகத்துக்கு ஒரு திருஷ்டாந்தமாக நாம் ஒரு காரியம் செய்யணும். அதுக்கு ஆரம்பமாக ஏதோ ஒரு பேர் ஒரு யூனிவர்சிட்டின்னு பேரை வச்சு எனக்கு அது நம்ம ஏழைகள் அத்தனை பேரும் ஏன்னா இப்போ ராஜாங்கங்கள் வந்து செகுலர் ராஜாங்கமாக போச்சோ அதான் நமக்கு சொல்ல நம்ம போகிற வழி அவளுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ உபகாரம் பண்ணுறாளோ இல்லையோ பண்ணினாலும் ஏதோ எல்லாத்துக்கும் உபகாரம் பண்ணுறாலும் கொஞ்சம் உபகாரம் வாழ்ந்து எதுவும் பார்க்கலாம் எனக்கு உபகாரம் பண்ணாலும் முழுக்க பழைய ராஜாங்கள் மாதிரி மகாராஜாவே எல்லாத்தையும் பண்ணிவிட்டார் ராஜாங்கத்திலே எல்லா விதம் பண்ணிட்டால் நமக்கு ஒன்றும் கவலையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால அது கிடைக்கிறது நாம் நாம் இதில் எதிர்பார்க்கறதுக்கு முடியான
வீட்டில இருக்கானது இல்ல அவ நாம விருகாத்தால அவ கொடுப்பாளா, இதெல்லாம் கொஞ்சம் சந்தேகமா இருக்க முடியாத ஸ்தியில் இருக்கு. ஏதோ கிடைச்சால் ஆகும், அது வரைக்கும் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், அதோட வச்சுக்கணும் நம்ம. அதனால இப்போ எல்லாரும் முதல் இப்ப நம்ம சென்னப்பட்டினத்துல இருக்காவா, எத்தனை பேர் நாம் இருக்குமோ அத்தனை பேரும் அவளால் கையாளானது ஏதாவது அதுக்கு ஒரு மூலகனம் வச்சு அது எவ்வளோ கிடைக்கிறதுன்னு பார்த்து அதுக்கப்புறமும் நிரந்தரமாக அந்த ஒவ்வொரு தலைமுறையிலையும் அது நான் சொன்ன மாதிரி ஒரு இன்சூர் பண்ணுறதுன்னு ஏதோ அவளால் ஆனது ஒரு 200 ரூபாய்க்கு வந்துட்டோம், 100 ரூபாய்க்கு வந்துட்டோம், ஒரு இன்சூர் பண்ணிட்டோம், எவ்வளோ கடைசிபட்சம் இருக்கிற இன்சூரன்ஸும் அதாவது பண்ணிட்டோம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இன்சூரன்ஸும் எடுத்துக்கணும், கொஞ்சம் இதுக்காகன்னுட்டு மனசை கொடுக்கணும்னு. இப்போ ஏதாவது வாழ்க்கை அவளாக சௌகரிய பிரகாரம் ஒவ்வொருத்தரும் ஏதாவது பணம் கொடுக்கணும், அந்த மூலகணத்தை வச்சுட்டு அதுக்கு அதை நிர்வாகம் பண்ணுறதுனுடைய ஏற்பாடு தான் ஆலோசித்து அதனுடைய முறைகள் எப்படி முறையின்னு ஒரு வழிகளாக இதே முழுக்க நடத்தும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆலோசித்து அதனுடைய முறைகள் என்ன, அதுக்கு ஏற்பட்ட ஒரு மனுஷியல் நிர்வாகம் பண்ணுற கிரமம் எப்படி, படிப்பினுடைய கிரமம் எப்படி, பரீட்சையினுடைய கிரமம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆலோசித்து அது இந்த சமீபத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே அது ஏற்பாடு பண்ணிவிடுவோம். அது பண்ணுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு ஒவ்வொருத்தரண்டையும் எவ்வளோ பேர் இருக்கோ அவ்வளோ சின்ன பண்ணதில் அத்தனை பேருண்டையும் நம்ம போய் இதை விஷயத்தை சொல்லி நீங்கள் இப்போ ஏதாவது கொஞ்சம் உங்கள் கையாளானது இதுக்கு பணம் கொடுக்கணும் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் ஒரு பாலிசியோ ஒரு இதோ எடுத்துகிட்டு நிரந்தரமாக இப்படி 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அது விடாமல் வந்துட்டுருக்கணும். அதுக்கு அடுத்த தலைமுறை இதுக்காக ஏற்பட்ட மனுஷன் அதுக்கு அடுத்த தலைமுறை இருக்கிறவாளையும் அதுக்கப்புறம் அவளையும் தூண்டணும், அவளும் ஒரு பாலிசி இருந்தே இருக்கணும். இந்த மாதிரி இது அழியாமல் பிறவைங்களாக நீங்களே வந்துருக்க முடியாத சிந்தின்றே போயின்னு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஆலோசனை இருக்குது. இன்னும் என்னென்ன பிரகாரம் இது பண்ணலாமோ அதையும் செய்வோம். அதனால் இப்போ நமக்கு வந்துட்டுருக்குற எல்லோரும் ஏதாவது இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு நான் எங்கள் தெருவில் ஒரு 50 வீடு நான் போய் கேட்குறேன், ஒரு 100 வீடு நான் போய் எல்லாத்தையும் கேட்குறேன் அப்படின்னு கைங்கரி பண்ணுறவாளுக்கு யாராருக்கு அபிப்பிராயம் இருக்கோ அவள் எங்கே இருந்தாலும் ஒரு 250 வீடு 250 வீடு இருக்க முடியும், இதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நான் இது காரியம் செய்கிறேன், எந்த மாதிரி சுத்திரம் பண்ணுறாலும் அந்த மாதிரி அவளுக்கு விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கு வேண்டிய டிராஃப்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து டிவிட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதை வாங்கிட்டு அவள் அங்கங்கே போய் ஏற்பாடு பண்ணினா தேவையில்லைன்றது ஒரு அபிப்பிராயம். அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறேன்னுட்டு நான் போய் இப்போ இதெல்லாம் பேட்டேன்னு சொல்கிறா பேட்டேன் என்னென்ன பேட்டேன்னு பேட்டேன் மொத்தமாக சொல்கிறது இப்போ இருக்கு பழைய நாள் பேட்டேன்னு சொல்லுங்கள் சின்னது தெருவு தான் வச்சுக்கணும் அவ்வளோ தெருவுகளில் ஒரு தெருவு ஒரு இது இருக்கணும். அப்படி நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு அவள் எல்லோரும் இப்போ செஞ்சு மடத்து மேனேஜர்னு இருக்கோ அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி மட்டும் ஏற்பாடு பண்ணி செய்வோம். இருக்கு அந்த மாதிரி நான் இத்தனை வீட்டுக்கு போய் நான் கேட்டு அந்த கைக்கடித்தை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவள் ஆறாருக்கு சௌகரியம் இருக்கோ அவள் எழுதி தேடனா அதே வந்து ஒரே இடத்துக்கு இன்னும் 2-3 பேர் எழுதினாள்னா நீ செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்து அவருக்கு சொல்லலாம். இன்னொரு இடத்துல இந்த கைங்கரித்து ஒரே இடத்துக்கு 2-3 பேர் எழுதினாள்னா இல்லை நமக்கு மனுஷால் பிரித்து பிரித்து கிடைச்சாலன்னா அந்த கைங்கரித்துக்கு வேண்டிய மனுஷால் இதுக்கு எழுதினு சொல்லலாம். அவளும் இவா எப்படி கொஞ்சம் படிச்சுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு எழுதணும்னு அவளை புத்தகம் அனுப்புறேன்னு சொன்னால் அந்த மாதிரி இவாளும் ஒரு ஒத்தராக இல்லை 2-2 பேராக சேர்ந்து நாங்கள் இந்த காரியத்தை இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாலோ அந்த மாதிரி காரியத்தை நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு எழுதினாலாம் அவளுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே இடத்துல 5-6 பேர் சொன்னாலன்னா அப்போ நீ இந்த காரியத்தை பார்த்துக்கோ வேறு காரியம் பாரு நீ இந்த காரியத்தை பாருன்னு உச்சிதமாக இருக்க ரீதியாக அதை ஏற்பாடு பண்ணலாம். அதனால் அந்த மாதிரி இந்த காரியத்துக்கு அவளை மடத்து மேனேஜர்னு ஒரு கிட்ட தான் செய்துட்டேன்னா அதை நாங்கள் வச்சுட்டு அப்புறம் தனியாக கூப்பிட்டு வரவால் இந்த மாதிரி காரியங்களும் செய்யும்போது சொல்லலாம். இவன் இந்த 10 பேர் படிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் கைது மட்டும்னா அவள் கூப்பிட வேண்டியதில்லை, அவன் வந்தாள்னா அவள் அட்ரஸையோ புத்தகம் அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு வந்து 2ஆம் தேதினாள்னா அதுக்கப்புறம் மேல் புத்தகம் அனுப்புகிறோம் அவளுக்கு, அவளை நேரம் வர வேண்டியதில்லை. இவளை வந்து நாங்கள் இந்த கை இந்த இடத்துல இந்த தெருவில் இந்த இடத்துல நாங்கள் இத்தனை இந்த எல்லைக்குள்ளே என்னால் இந்த கைங்கிறதுக்கு 2 பேராக சேர்ந்துட்டு அதில் கைத்து போட்டு அனுப்பணும் போட்டால் அதுக்கப்புறம் அவளை நேரம் கூப்பிட்டு சௌகரிய அவள் சௌகரிய அசௌகரியங்களை கேட்டுட்டு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன்னா இப்போ நம்ம கர்மானுஷ்டானங்கள் பண்ணோமானா அது பண்ணி வைக்கிறதுனுடைய மனுஷன் இப்போ வர வர குறைஞ்சி வச்சு அதுக்காக தானே செய்யணும்
அத்தியனம் பண்றது வைதிகாலில் தனியாக அவசரம் கிடையாது. இப்போ எல்லா வர்ணங்கள்லையும் நமக்கு ஏதோ விவாக காலத்திலேயாவது ஒரு ஹோமம் பண்ணுறதுன்னு நம்முடைய மதத்தில் சகல வர்ணங்களையும் சகல ஜாதிகளையும் ஒரு கர்மானுஷ்டானமாக இருந்துருக்கு. பாக்கி சுபகாரியங்களையும் சரி, இதனால் அசுபகாரியங்களையும் சரி, அவளுக்கு நல்ல லோக பிராப்திக்காக நம்ம சாஸ்திர பிரகாரம் ஏதோ ஒவ்வொரு அனுஷ்டானத்துக்கும் ஒரு ஆபசனத்துக்கு ஒரு பிரகாரம், எஜுவேதத்துக்கு ஒரு மாதிரி, சாமியத்துக்கு ஒரு மாதிரி, ஆபசன சூத்திரம், காசியான சூத்திரம், இப்படி சூத்திரத்தில் பிரகாரம் ஒன்றும், அநேக வர்ணங்களுக்கும் அந்தந்த வர்ணங்களுக்கும் என்னென்ன பிரகாரம் அப்படின்னு ஒரு வர்ணத்திலேயே அந்த வேதத்துடைய சேதத்தினால அந்த சேதங்கள் இப்படி அநேக பிரகாரங்கள் இருக்குது. இவர்கள்லாம் தெரிஞ்சவா அவள் அந்தந்த வர்ணாசிரமத்துக்கு அவள் தெரிஞ்ச பிரகாரம் கர்மானுஷ்டானங்களை செய்து வைக்கிறதுக்கு மனுஷியால் வர வர அடுத்த வரல நமக்கு செய்யணும்னு தனக்கு அபிப்பிராயம் இருந்தால் கூட இன்னொரு பூஜை பண்ணணும்னா பூஜை சொல்கிறதுக்கு மந்திரம் சொல்கிறதுக்கு மனுஷியால் சிரமமாக போய்டுறது. முதல்ல சரஸ்வதி பூஜை பண்ணுறோம், விக்னேஸ்வர பூஜை பண்ணுறோம், பிள்ளையார் பூஜை பண்ணுறோம், ஒரு ரிஷபஞ்சி உத்தியோகம் பண்ணுறோம், ஒரு வரலட்சுமி விரதத்துக்கு பண்ணுறோம், இவர்களாவது நமக்கு அதுக்கப்புறம் பிதிர்காரியங்கள் வேறு இருக்குது, அதுக்கப்புறம் கிரமக்கிரமாக விவாக உபநயனாசிகள் அதுக்கப்புறம் இருக்குது, அப்புறம் அந்தஷ்டிகள் பின்னால் இருக்கக்கூடியன அபகாரியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ வர வர குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியம் ஒன்று அபிப்பிராயப்பட்டு சொன்னேன். அதாவது இந்த ஃபஸ்ட் வாரம் படிக்கிற பசங்கள் இருக்கானே, அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு சிக்ஸ்த் வாரம் வரைக்கும் அவளுக்கு ஏதானும் படிப்பு சொல்லி கொடுத்துருவோம்னு, அதில் எத்தனை பேர் நம்மளால் அந்த பையன்கள் இதை அத்தியனம் பண்ணுறேன்னு வரானோ அவங்களுக்கு நித்தியம் ஒரு மணி நேரம் ஒரு சாஸ்திரத்தில் வச்சு அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க சொல்வது. ஆறாவது வருஷம் வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் அந்த பையன்கள் இதை சொல்லிக்கிட்டோம். அதுக்குள்ளே எவ்வளோ வரதோ அதை வச்சுட்டு அவளை கொண்டு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். வேறு பிரத்யேகம் பண்ணிக்காது போனாலும் அவள் தனக்காவது பண்ணிக்கலாம், ஸ்நேகிதர்களுக்காவது பண்ணி வைக்கலாம், வேறு ஏதாவது ஜீவன் அவளுக்கு போனாலும். ஆகிய நானே தான் இதை பகிர்ந்துக்கணும். தனியாக ஒரு வாத்தியார்னு ஒரு ஜாதி, ஐதிகாரம்னு ஒரு ஜாதின்னு வச்சுருந்தா என்ன அது வர 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 குறைஞ்சி போயிடும். அதனால் நான் எல்லோரும் தான் சேர்ந்து இந்த காரியத்தை ஐதிகாரம்னு தனியாக ஒரு ஜாதி இல்லை அது அப்படின்னு வச்சு, அதனால் இந்த அடுத்த மாதத்தில் எல்லாருக்கும் பொதுவாக எல்லா குடும்பத்துலேயுமே எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் உபநயனம் பண்ணி வச்சிடணும். அடுத்த மாச மாதத்துகளில் ஏழு வயசு மேல் இருக்கிற எல்லாருக்கும் உபநயனம் ஆகலேன்னு இருக்கக்கூடாது. அவாக ஆண்களில் சௌகரிய பிரகாரம் ஒரு வாத்தியாரை வச்சு நிச்சயம் ஒரு மணி அவகாசம் குழந்தைகளுக்கு வேதத்தையும் சொல்லி கொடுக்க முடியாது பண்ணணும். இது பொதுவானது. அதுக்கப்புறம் தனியாக ஃபஸ்ட் வாரத்தில் படிக்கிற பையனால் ஒரு லிஸ்ட் எடுத்து, அப்போ நீ வந்து நிச்சயம் ஒரு மணி நேரம் வா, உனக்கு ஏதாவது மாதம் ஒரு அஞ்சு ஆறு கொடுத்துட்றோம், அதை வச்சுட்டு நீ பள்ளிக்கூடமோ ஸ்கூலோ எனக்கு பள்ளியோட சம்பளம் இருந்தாலும் சரி இல்லை வேணாலும் சரி உனக்கு கொடுத்துட்றோம், பள்ளியோட சம்பளம் வந்து அது உபயோகப்படுத்திக்கோ, இல்லை வேணால் கொஸ்து வசதியாக அதுக்கு வேணும் உபயோகப்படுத்திக்கோ அப்படின்ட்டு ஏதாவது அவளுக்கு கொடுத்து அதுக்கு எத்தனை பையன்கள் சேர்றானோ அவளுக்கு கொஞ்சம் சாயந்தரம் சொல்லிக்க வரப்போ கொஞ்சம் குடிச்சுட்டு ஒரு மடிக்கட்டுண்டு ஸ்நானம் பண்ணாமல் கூட குடிச்சுட்டு நெச்சிக்கிட்டுண்டு மடிக்கட்டுண்டு வந்து சொல்லணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நினைச்சுண்டு சிகை வச்சுக்கணும், அந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு நாலு பேருக்காக சொல்லி, எத்தனை பேர் கிடைக்கிற ஒவ்வொரு ஹைஸ்கூல் லொக்காலிட்டிலையும் அவ்வளோ பேரை அதுக்காக ஏற்பாடு பண்ணி அதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று ஒவ்வொரு இடத்துலையும் போடணும். அந்த கமிட்டியில் வந்து குறைஞ்சது எட்டு பேராவது இருக்கணும் அந்த கமிட்டியில். அந்த கமிட்டியில் எட்டு பேர் எடுத்துக்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பையன்கள் படிக்கிறப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருத்தராவது கூட இருக்கணும், நம்ம கூட வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கணும். அதில் நாய் தாமசிக்கக்கூடாது, பதினாலாம் படிக்கிற பதினாலானதுனால வந்து சரியாக அந்த டயத்துக்கு வரணும், அதை முடிச்சு ஒன்று டச் அதோட ஜாஸ்தி நடிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு சாஸ்திரம் அதே டயத்துக்கு வந்துடணும். காஸ்டில் வந்தார அட்டண்டன்ஸ் எடுத்து இந்த கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு கிழமை இருந்தோம்னா ஒவ்வொரு கிழமைக்கு எப்போ அங்கே ஹாஜராக இருக்கணும், மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்கு ஒரு காரியம் இருக்கணும்னால அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அது வருஷ வருஷம் சேர்த்துக்கிறதுக்கு இல்லை பையன் நிலத்தில். ஏன்னா ஒரு பையன் ஆரம்பிச்சேன்னா அஞ்சு சிக்ஸ் வாரம் வரைக்கும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த பேட்சை சேர்க்க வேண்டியது. அதனால் ஒரு ஒரு ஹைஸ்கூல்லையும் ஒரு ஃபஸ்ட் வாரத்தில் பத்து பையனோ இருபது பையனோ எவ்வளோ கிடைக்கிறதோ அத்தனை பேருக்கும் வந்து ஒரு பையனுக்கு எத்தனை பேர் பையன் கிடைக்கிறதா சேர்த்துக்கலாம்னா அந்த எல்லையில் ஒரு மாதம் பத்து ரூபா அல்லது எட்டு ரூபா பத்து ரூபா அந்த சௌகரிய பிரகாரம் பார்த்து வந்து கொடுக்க முடியானவா ஒரு பத்து பேரோ இருபது பேரோ அந்த எல்லை நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு வேண்டிய சௌகரியம் இருக்கிறவால ஒரு எட்டு பேர் எட்டு பையனுக்கு கொடுக்குறவாள் இருந்தால் எட்டு பையனுக்கு சேர்க்கணும், இருபது பையனுக்கு கொடுக்குறவா கிடைச்சாலும்னா இருபது பையனுக்கு சேர்க்கணும். அதுக்கு அந்த கமிட்டிக்காராக அந்த எல்லைக்குள்ளே பார்த்து அந்த ஒவ்வொரு ஹைஸ்கூல் எல்லையிலையும் பார்த்து
இத்தனை இத்தனை 8 ரூபா கொடுக்குறவா நம்ம இருக்கா அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதுலேயே வாத்தியாருக்கு கொடுக்கணும் இல்லையா, கல்யாணத்துக்கு வேறு கொடுக்கணும், அப்புறம் வாத்தியார் சம்பளம் வேறு இருக்குது. அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் திருவே சொல்லிடலாம், பாக்கி நாளில் சந்தை சொல்லலாம். சனிக்கிழமை அத்தியனம் பண்ணாத்த திருவே சொல்லிடலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில். அப்போ ஒரு 2 மணி 1 மணி இருந்தாலும் அப்போ 2 மணி 3 மணிக்கு உபயோகப்படுத்தலாம். வெக்கேஷனில் ஒரு 10 நாள் ஏன் போயிட்டு வரதா வரதா பாக்கி நாள்லாம் இதுக்கு உபயோகப்படுத்தணும்ட்டு வெக்கேஷனில் இதுக்கு உபயோகம் அப்போ ஒரு 2-3 மணி 3 மணி பதினஞ்சு இதுக்கு உபயோகப்படுத்தலாம். அதெல்லாம் இந்த கமிட்டி கவனிச்சுக்கணும். அப்படி ஒவ்வொரு பேட்டையிலையும் ஒரு கமிட்டி ஒன்றும் 8 பேர் சேர்ந்துட்டு இந்த கமிட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணி அவர் எல்லாரும் இது மாதிரி மடத்துக்கு எழுதிட்டுருக்கிறாங்க, 8 பேர் அதை கொடுத்து அதுக்கப்புறம் இதுக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு மாதம் 8 ரூபா கொடுக்கறதுக்கு அந்த எல்லையில் சௌகரியமாக கிடைக்கிறாங்கிறதையும் அந்த கமிட்டி மூலமாக தீர்மானம் பண்ணிட்டு அவ்வளோ பயனளிக்க சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதுவும் நம்ம செய்யலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ஹைஸ்கூல் இருக்கிற லொக்காலிட்டியிலையும் ஒரு 8 பேர் தயாராகி ஒரு கமிட்டியாக போட்டு அதுவும் ஒன்று தெரிவிக்கணும். அதாவது படிக்கிறதுக்கு முதல்ல சொன்னேன், புருஷாலோ ஸ்திரீகளோ ஒரு 8 பேர் சேர்ந்து கடிதாசிட்டு அவளுக்கு புத்தகம் அனுப்புகிறோம்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன ஆமாம், இந்த ஒரு 2 பேராவது சேர்ந்துட்டு இந்த எல்லைக்குள்ளே ஒவ்வொருத்தருடையும் வசூல் பண்ணுறதுக்கு வேண்டிய காரியங்களை நாங்கள் ஒத்துக்கிறோம். எப்படி சொல்கிறீங்களோ அந்த நியமத்தை கட்டுப்பட்டு வசூல் பண்ணுறது காரியத்தை நாங்கள் கைங்கறி பண்ணுறோம் அப்படி என்று மடத்துக்கு ஒரு கடிதா செய்யணும். கடிதா செய்தனா அப்புறம் அவளை நேரம் அவரை வச்சு பார்த்து அவளிடத்துல இந்த செய்யுங்கன்ட்டு அவளுக்கு நம்ம சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கு பொறுப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்யலாம். அது 2 பேர் கைது போட்டு அனுப்ப வேண்டியது. முதல் இருக்கிறது 8 பேர் கைது போட்டு அனுப்ப வேண்டியது, ஸ்திரீகளோ புருஷாலோ அது. அப்புறம் இது 2 பேர் கைது போட்டு அனுப்ப வேண்டியது, அப்புறம் நேரம் பார்க்க வேண்டியது வேலை. அதுக்கப்புறம் இந்த கமிட்டி ஏற்பாடு பண்ணுறதுல அதுவும் 8 பேர் கைது போட்டு இந்த மாதிரி பையன்களை ஸ்கூல் பையன்களை ஒரு 6 வாரம் வரைக்கும் ஒரு பேட்ச் எடுத்து அவளை கொஞ்சம் கர்மானுஷ்டானங்களை அவளுக்கு பண்ணுற மந்திரங்கள்லாம் ஒரு சாஸ்திரத்தில் வச்சு சொல்லிக் கொடுக்குறதுன்னுட்டு அதுக்கு 8 பேர் கைது போட்டு அதுக்கு ஒன்று அனுப்பணும். அதெல்லாம் இப்போவே இங்கே இருக்கிறப்ப அனுப்பிச்சுட்டா சமஸ்கிருத வேலை ஏற்றத்தில் அனுப்பிச்சுட்டா நாங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கோம். இது ஒன்று அனுப்பணும். இந்த 2 பேர் சொன்னேன்னு இந்த 8 பேர் வந்து எத்தனை பேர் இருந்த மாதிரி மாதம் 8 ரூபா கொடுக்கறதுக்கு சௌகரியப்படுறாங்கிற ஒரு ஜாப்தா எடுக்கிறதோட கூட இந்த 8 பேர் கமிட்டி கடைசியில் சின்ன கமிட்டி அவன் எல்லைக்குள்ள எத்தனை பையன்கள் உபநயனமாக இருக்கான் ஒரு சென்சஸ் ஒன்று எடுக்கணும். 7 வயசுலேருந்து மேல் அதிக வயசு இருந்தாலும் சரி எத்தனை பையன்கள் உபநயனம் ஆகாமல் இருக்கான் அப்படின்ட்டு அதில் மேத்ஸ் உபநயனத்துக்கு வேண்டிய வசூலம் பண்ணணும். இந்த வருஷத்துக்குள்ள அவள் தனித்தனியாக குடும்பத்திலேயே சௌகரியமாக போடக்கூடியவாளும் போட்டுடணும்னு அவனை போய் கேட்டுக்கணும். எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம்னு சொன்னால் அதுலேயும் சேர்த்துடணும். அவளே கொஞ்சம் சௌகரியம் இருக்கிறவாலும் சேர்ந்து போடுறப்ப நாங்களும் பணத்தை கொடுத்து இதுலேயும் சேர்த்துக்கிறோம்னா அவளையும் அந்த குழந்தைகளையும் சேர்த்துடணும். எப்படியாவது அந்த எல்லைக்குள்ளே ஒருத்தருக்கும் இந்த 7 வயசுக்கு மேலே உபநயனம் ஆகாமல், ஏன்னா காயத்ரிங்கிறது நீ சொன்னேன்னா காயத்ரி அம்பாள் வந்து ஹயத்தில் காமமே உண்டாகாத வயசுலேயே காயத்ரி உள்ளே பூந்துடணும். அப்படி பூந்தா தான் அது அவனுக்கு மோசத்துக்கு பிரியந்தும் அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். அது என்ன ஹயத்தில் ஒரு லோகத்தினுடைய ஒரு ஆசைகள் விஷயங்கள் இதெல்லாம் வரத்துக்கு முந்தையே சுத்தமான இன்னசென்ட்டாக இருக்க முடியாத காலத்திலேயே காயத்ரி உபதேசம் ஆகும். அதுலேருந்தே அந்த காலத்துலேருந்தே அந்த குழந்தைகள் நித்தியம் உதயாத பூர்வம் ஸ்நானத்தை பண்ணி காயத்ரி அத்தியாசம் பண்ணுறதுன்னு ஒரு பழக்கம் வந்தாலும்னா ஒரு குறவு இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆராய்ந்த கைங்கறி மன்றத்துக்கு சௌகரியம் அவள் எல்லாரும் எழுதி அனுப்பிச்சேன்னா அவளை உபயோகப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி கவனிச்சிருக்கிறேன். இந்த 2 பேர் சேர்ந்து அந்தந்த எல்லையில் போடுறது யூனிவர்சிட்டிக்கு கைங்கறி மன்றத்துக்காக, இந்த 8 பேர் சேர்ந்துருக்கிறது உபநயனம் பண்ணி வைக்கிறதுக்காகவும் எல்லாருக்கும் படிப்பு சொல்லி வைக்கிறதுக்காகவும் இந்த 8 பேர் சேர்ந்து கைது போட அனுப்ப வேண்டியது. முதல்ல 8 பேர் ஸ்திரீகுல புருஷால கைது போட்டு அனுப்ப வேண்டியது படிக்கிறதுக்காக. இவாளுக்கு புஸ்தகம் அனுப்பிச்சுடுவோம், அவளெல்லாம் நேரம் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அதுக்குள்ளே யூனிவர்சிட்டிங்கிறத எப்படி ஏற்பாடு பண்ணுறதுங்க நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கிறோம். இங்கே இப்போ சொன்னது ஸ்தூலமாக சொன்னோம், அதுலேருந்து விசேஷ பிரகாரங்களை அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணி அதை எழுதி எழுதி ஒருத்தருக்கும் டிராஃப்ட் எடுத்து காட்டி கொடுத்தாரு. இந்த 1 கிலோமீட்டர் இருக்கா இல்லைண்டா நினச்சி போட்டு இல்லை அது இருக்கா அது இங்கே வந்திருக்கா இங்கே வந்திருக்கேன் இங்கே காட்டு. எத்தனை புத்தகம் எழுதுனப்பா சரியா நிறைய கோவில் கட்டி வச்சிருக்கா, நிறைய புத்தகம் எழுதி வச்சிருக்கா. உலகத்துக்குள்ளே இவ்வளோ விரிசு இல்லை, அவ்வளோ கணத்துக்கு நாம் வாரசாக இருக்கோம், நான் வீண் பண்ண வேண்டாம்னு ஒரு ஆசையினால தான் இவ்வளோ வந்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் சிரமம் கொடுக்குறேன், இந்த சிரமத்தெல்லாம் நீங்கள் பொறுத்து அங்கே எங்கே இருக்கிறதா
எனக்கு இவ்வளவு நிதி நமக்கு கொடுத்துருக்கிறதுனால வின் பண்ணுவானேன்னு ஒரு ஆசை எனக்கு. உலகத்துக்குள்ளே இந்தியா பீஷா இருக்குது, இந்தியாவுக்குள்ளே நம்ம ஊர் பீஷா இருக்குது. இப்போ கூட வேணா ஆரம்பிச்சுனா வடக்கே வந்து ஹிந்து மதம், ஹிந்து மதம்னு சொல்கிறார் நம்ம இங்கே இருக்கிற வேலை. ஹிந்துக்களுக்குள்ள ஹிந்து மதம் இங்கே தான் இருக்குது. இந்த கோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு இந்த மேனஸ்கிரிப்ட் லைப்ரரி பார்த்துவானா, இந்தியாவுக்குள்ளே இந்த அடையார் லைப்ரரி, ஓரியன்ட் மேனஸ்கிரிப்ட் லைப்ரரி, தஞ்சாவூர் சரசிம்மா லைப்ரரி, இந்த மூணு கணக்கு பண்ணால் இந்தியாவில் இருக்கிற லைப்ரரியில் எல்லாம் இதுக்கு ஈடாகாது. இதுக்கெல்லாம் குறைக்கல தான் இருக்குது. பாக்கி முனியார் லைப்ரரி இருக்கிற மேனஸ்கிரிப்ட் லைப்ரரியெல்லாம் இந்த மூணுக்குள்ளே அடங்கி போச்சு லைப்ரரி உங்களுக்கு. ஆனால் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது திராவிட நாட்டுக்கு. அதனால் அதுலேருந்து திராவிட தேசத்தை பூரிக்கணும்னு அவர் எழுதியிருக்காரு, திராவிட தேசத்தை. அதனால் அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். அவள் இருக்கிற எல்லைகளில் ஏதாவது நாலு பேர் சொல்லி பார்த்து அவள் அபிப்பிராயப்பட்டாலும் ஒரு கமிட்டி மட்டும் போட்டு நாலஞ்சு பேரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு, இன்னும் இங்கே வராத வாளுக்கு சொல்கிறதுக்கு ஏதாவது ஓணுவானா, இந்த நாலு வருஷத்துக்கு வந்து எனக்கு அரை வயசாகிட்டுது, வயசாகிட்டு எனக்கு, அதனால் ஏதாவது ஒன்று செய்யணும், அதுக்கு ஏதாவது விஸ்தாரமாக ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படி வந்து கொஞ்சம் கிட்ட பழகிறவர்களும் அப்புறம் அபிப்பிராயப்பட்டா. அப்படி அபிப்பிராயப்பட்டதால் அதை நிறைய பணம் செலவிச்சு அப்படியே ஒன்றும் செலவிச்சுக்க வேண்டாம், ஏதாவது ஸ்திரமாக இருக்க முடியாது, அதை வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படி செய்கிறதா இருந்தானா அப்படின்னு சொன்னேன். அதனால யாராவது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இனோவா பூதானம் வந்தோடனே பூதான ஞாபகம் வந்து வருது, அதுலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு யாராலும் பூதானம் கொடுங்க, பூதானம் கொடுங்கன்னு அந்த அந்த ஒரு வருஷத்தில் பூதானம் கேட்போம் கேட்குறது அப்படின்னு வச்சுருக்குது. அந்த அறாவது வருஷம் முழுக்க சில பேர் பூதானம் கேட்குறதுன்னு வச்சுருந்தது. அவள் கொஞ்சம் நஞ்ச பூமியாக கொஞ்சம் கொஞ்சம் சொல்பம் அவள் கொடுத்துருக்கேன், அந்த ஒரு வருஷத்துக்கு கூட கேட்க வேண்டான்னு அதோட நிறுத்திட்டுது. அதில் கொஞ்சம் பூமி சேர்ந்துருக்கு. ஆனால் இப்போ பூமியிலேருந்து வர்றது எப்படிங்கிறது ஒன்றும் ராஜாங்கத்துக்கு ரீதியிலையும் லோக ரீதியிலையும் என்னதுன்னு தெரியல. இருந்தாலும் சொல்ப பூமி சேர்ந்துருக்குதுல, அந்த பூமியிலேருந்து வர வருமானத்தை இந்த மாதிரி ஒரு பையன்களை வச்சு நடத்துறதுன்னு காஞ்சிபுரத்தில் ஒரு 30 பையன்களுக்கு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அதுலேருந்து செஞ்சுருக்கு. அது எந்த மாதிரி இந்த மாதிரி 30 பேர் வந்திருக்காங்க. இப்போ எல்லோரும் சிகை வச்சுருந்து ஒரு மணி நேரம் ரொம்ப ஸ்ரத்தையாக வச்சுருக்காங்க. இப்போ அதில் நான் அன்றைக்கி கூட சொன்னேன், அதில் விசேஷம் என்னென்னா ஒரு மனசுக்கு ஒரு தைரியம், 6 மாதம் ₹100 பணம் வாங்கிட்டு வந்து படிக்கிறானா 30 பேர்கள், அதை தவிர பாக்கி பையன்கள் பணம் வேண்டாம் எனக்கு இதில் சேர்த்துங்கன்னு அவனே குடும்பம் வச்சுட்டு இந்த அத்தியானத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ அப்படி ஒரு 4 பையன்கள் தானாக வந்து எனக்கும் சொல்லிக் கொடுப்போ, வித்யா வந்தால் போகிறேன் எனக்கு வந்து எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு தானாக வந்து வாழ்ந்துட்டு சில பேர் சேர்ந்துருக்கேன். அதுதான் மனசு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சத்தம் இன்னும் இருக்கு உலகத்துலேருந்து அதுலேருந்து தெரிஞ்சுது. ஆனால் அந்த ட்ரஸ்ட்லேருந்து அதுக்காக ஒரு இந்த 60வது வருஷம் ட்ரஸ்ட்லேருந்து அதுக்கு பேர் வச்சு அது கொஞ்சம் பூமி வந்து அந்த பூமியிலேருந்து வர வருமானத்தில் வந்து அந்த 30 பையன்களுக்கு செஞ்சுட்டுருக்கு. அது தவிர இந்த வேதத்துக்கு அர்த்தம் தெரியாது போனாலே மந்திரம் இன்னும் வாத்தியாடான்னு சொல்கிறாரு தவிர நம்மளுக்கு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியல. இதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு தெரியாது, அதெல்லாம் சாஸ்திரம் கேட்டுங்க அப்படிங்கிறாங்கிறதுனால எல்லாருக்கும் பக்தி குறைஞ்சி போகிறது. என்னவோ மந்திரம் இன்னும் சுவாகா சுவாகனு ஓடுறாள் தவிர என்ன அர்த்தம், என்ன மந்திரம், இது யார் ஓடச்சனா, எதுக்காக ஓடுறது, இதுதான் எழுதி வச்சிருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னுட்டா சாஸ்திரத்துக்கும் தெரியலையேங்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப வர 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 ரொம்ப பக்தி இருக்கிறவா பண்ணிட்டு இருக்கா, இதுதான் இல்லை இவ்வளவு ஒன்றும் தெரியாதனால கூட ஏதோ சொல்லி அவ கிளிப்புள்ள மாதிரி அவ சொல்றா அவ சொல்றா அவர் சொல்றது நமக்கு வாயிலையும் வளைய மாட்டேங்கிறது. அதனால அவர் சொல்றது மாத்தான் அவருக்கு தெரியுது சாஸ்திரத்துக்கு, அதுக்கு நமக்கு அதுவும் தெரியல. அதனால அர்த்தம் அவரை கேட்டால் அவருக்கும் புரியல நமக்கும் தெரியல. அப்படி இருக்கு நம்ம பண்ற காரியம். இப்போ பாக்கி இப்போ கிறிஸ்துவ மதத்திலே கிறிஸ்துவ மதத்திலேன்னா அவன் தமிழ்லேயே சொல்கிறான், அவனுக்கு புரியலைங்க புரிய முடியாதுங்கிறத சொல்கிறான், அவன் அந்த ஐபுரம் வந்ததுன்னா எனக்கும் தெரியுது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறத அப்படின்னு ரொம்ப ஒரு குறையா இருக்குது. பக்தி இருக்கிறவாள் கொஞ்சம் பாதி பக்தி குறைஞ்சி போகிறது அதில் அதுலேருந்து. அதனால் இப்போ நாம் எந்த செல்றோமோ அதை தெரிஞ்சுக்க முடியாது செய்யணும்னுட்டு வேத பாஷ்யம் அதுக்கு எழுதி வச்சுக்கலாம். நிறைய எழுதாமல் இல்லை, அவள் வித்யாரண்யாள்னு வித்யக்கு அரண்யாவா, அவள் 4 வேதத்துக்கும் அர்த்தம் எழுதி ரொம்ப 4 வேதம்னா சின்ன சாமான் இல்லை, அதுக்கு அர்த்தம் இருக்கிறது சாமானிய காரியம் இல்லை. ஒரு ஒரு 100 வருஷம் இருந்தாலும் ஒரு 1000 பேர் சேர்ந்தாலும் எழுத முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தில் அவள் ஒரு அவளுடைய புருஷாயத்தில் வித்யாரண்யான்னு 4 வேதத்துக்கும் பாஷ்யம் எழுதி வச்சுருக்கேன், அந்த பாஷ்யத்தை எல்லாரும் படியுங்கோ அப்படின்னு சொல்லி அதுக்காக படிக்கிறவளுக்கு ஒரு 6 ஒரு தூரம் ஒரு அத்தியாயத்தை படிக்கிறது, அடுத்த 6 இன்னொரு அத்தியாயத்தை படிக்கிறோம், அதில் ஒரு பரீட்சை வைக்கிறது அப்படி கொஞ்சம் அது அத்தியாயப்பட்டவாள் படிக்கணும்னா வெறும் சாஸ்திரம் மாத்திரம் படித்தா அவளுக்கு புரியாது. சாஸ்திரம் இருக்கணும், அவள் சம்ஸ்கிருதத்தினுடைய ஞானமும் இருக்கணும், அவளுக்கு பாஷா ஞானமும் அவளுக்கு உற்பத்தி ஞானமும் இருக்கணும். அப்பேற்பட்டவளாக பொறுக்கி பார்த்து அப்பேற்பட்டவள் எவ்வளோ இருக்கான்னு பார்த்து அவள் கொஞ்சம் உற்சாகம் கொடுத்து
அவளுக்கு இதுதான் வரும் போது அவளுக்கு ஒரு பரீட்சை 6 மாசத்துக்கு தான் பரீட்சை வச்சு அதுக்கு சம்பாவனை கொடுத்து அதுக்கப்புறம் பரீட்சை காலத்தில் வைதிக அவள் ஜீவனம் அவள் இதை படிச்சுட்டு இருந்தா இவ படிக்க சொல்லிக்கிறதுக்கும் மனுஷாலே புஸ்தகமும் இல்லை இத்தனை இருக்கும் அதுவும் சமமாயிப்பான் புத்தகம் எங்க இருக்குன்னு தெரியல சொல்லிக் கொடுக்கறது மனுஷாலும் இல்லை ஒருத்தர் படிச்சா இன்னொருத்தர் படிக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான் அது அன்னி கடைஞ்சலருக்கு இவ்வளவு வரையும் பார்த்து எங்க அங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறவளை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி இவாள் நீங்க போய் அவளை கேட்டுங்கன்னு சொல்லி இவன் வைதிகத்துக்கு போறவா இவ ரொம்ப ஏழைகள் இவ எப்படி படிக்க முடியும் வெறும் ரெண்டும் சேர்ந்தவா ரொம்ப குறைச்சல் அதுலேயும் அதனால அவளுக்கு படிக்கிற டயத்துக்கு ஏதோ ஒரு 6 மாசத்துக்கு 200 ரூபா கொடுக்குறது 100 ரூபா கொடுக்குறது 300 ரூபா கொடுக்குறது என்ன அது தனியாக பணமும் கொடுத்து சம்பவம் என்ன தேர்னாலனா ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் கொடுத்து வேதபாஷ்ய சபைன்னு அதையும் இந்த 60வது வருஷத்தின ட்ரஸ்ட்லேருந்து இதன் ஒரு நிரந்தரமான காரியம் வேணும்னுட்டு இந்த சிறு பையனுக்கும் கொஞ்சம் உபயோகப்படுத்துவோம் இந்த வேதத்துக்கு பாஷ்யம் தெரிஞ்சவளுக்கும் அதை பாஷ்யம் தெரிஞ்சவர்களே தெரியும்படியா பண்ணுறது நமக்கு அந்த மாதிரி 6 மாசத்துக்கு 1 பரீட்சை 6 மாசத்துக்கு 1 பரீட்சை ஒரு 5 வருஷத்தில் ஒரு வேதம் முழுக்க அந்த வேலை அவள் அவளோட வேதத்துக்கு முழுக்க அர்த்தம் தெரிஞ்சவாள் சில பேரை பண்ணிட்டோம்னா லவிக்கிறாளுக்காருக்காவது அர்த்தம் தெரியலன்னா இன்னும் இருக்கா அவளை வந்து வர வச்சு அவளை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த உபநயனம் பண்ணுறோம்னா உபநயனம் பண்ணுறதுக்கு வந்து என்னமோ சொல்கிறாளே நான் 2-3 நாள் அதில் என்ன அர்த்தம் என்ன மந்திரங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் பையன் சொல்ல வேண்டியது என்ன நாம் சொல்ல வேண்டியது என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு முதல் 2 நாள் இருந்து அவளை உபன்யாசம் பண்ண வச்சுட்டு போங்க கல்யாணம் என்ன 2 நாளைக்கு வந்து சந்தேகம் இருந்தானா அவளை கூப்பிட்டு கல்யாண மந்திரங்கள்லாம் என்ன இதை முழுக்க ஒரு விதம் சொல்லி சொல்லி அந்த மாதிரி பண்ணி சொல்லுவாங்க ஒரு உத்தியாபனம் பண்ணுறதுன்னா அவள் அழைச்சிட்டு வந்து அந்த மந்திரத்துக்கு அவள் எத்தனை பேர் இருக்கான்னா 10 பேர் இருக்கா 20 பேர் இருக்கா அவள் உங்களுக்கு ஹோரிகான மனுஷாலே அழைச்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காவது நமக்கு வாய் உண்டு அப்போ தான் நம்முடைய மதத்துக்கு வேரில் ஜலம் விட்டதாகும் அப்படின்ட்டு இந்த 60வது வருஷத்துக்கு ட்ரஸ்ட்டுங்கிறதுக்கு அதுக்கு சில மெம்பர்கள் ட்ரஸ்டிகள் அது எல்லாம் 5-6 பேர் வச்சுருக்கா அதுதான் ஒரு மேனேஜிங் ட்ரஸ்டியோ எல்லாம் அந்த காரியத்தை நடத்துறதுக்காக ஒரு தனிய ட்ரஸ்ட்டாக அது ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கு மடத்தோட சேர்ந்துட்டு தானே இந்த மடத்தினுடைய மடங்கிற மடம் தேவஸ்தானம் இதனுடைய நிர்வாகத்தோட கூட சேர்ந்துட்டு தானே அதில் அநேக இடங்கள் வரும் தனி ட்ரஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த தனி ட்ரஸ்ட்களாக வச்சுருக்கிறேன் சொந்தத்தில் ஒன்றும் இல்லை ட்ரஸ்டுகளை நியமிக்கிறதோ இது பண்ணுறதோ மடத்துக்கு அதிகாரம்ட்டு அதோட மாத்திரம் வச்சு அது தனியாக வச்சுருக்கேன் அதனால் அதுலேருந்து 30 வருஷத்துக்கு இப்போ பரீட்சையாக இதுக்கு இது எத்தனை வருது இப்போ வருஷத்தில் கிருஷ்ணமூர்த்தி இல்லையா கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு எழுதியிருக்கா கிருஷ்ணமூர்த்தி இந்த வேதபாஷம் சொன்னதான் வருஷத்தில் எத்தனை ரூபா செலவிங்கிறது ஆ இப்போ 2 வருஷம் 6000 ரூபா செலவிங்கிறது அவளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு அவளுக்கும் இல்லை எல்லாருக்கும் புத்தகம் வேறு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு படிக்கிறவளுக்கு வருஷத்துக்கு ஒரு 15000 ரூபா அதுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு இந்த பையனுக்கும் ஒரு அதுலேருந்து கொஞ்சம் மிஞ்சிறத இந்த பையனுக்கு ஒரு உதாரணமாக பண்ணி பார்ப்போம்னுட்டு ஒரு 30 பையன்கள் வந்து அவங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அதில் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது லோக்கலாக அவங்க சகாயம் பண்ணி அந்த இடத்துல பண்ணி வச்சா தேவையில்லைன்னு நாங்கள் பண்ணி அனுபவம் பார்த்ததுக்கப்புறம் தான் கொடுத்தேன் சொல்லலாம் அதுக்காக இந்த 60வது வருஷம் ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்லேருந்து இந்த 2 காரியம் நடந்துருக்கு வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறது நாம் பண்ணுற மந்திரங்களுக்கு அர்த்தம்னா அது சயின்டிஃபிக்காக இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் பார்த்துக்கிறது பெரியவாள் என்ன சொல்லியிருக்காலும் அந்த அர்த்தமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து அந்த அர்த்தம் வித்யாரண்யத்தினால தான் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் மேத்ஸ் பண்ணுறாரு அவன் அவன் என்னாலும் அது ஆதாரத்தை வச்சுட்டு தான் அவன் வேதத்தை பற்றி இல்லாமல் ஒன்றுமே தெரியாது கண்ணில் அவர் இல்லாத போனால் எங்களுக்கு எல்லாம் கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி தான் இருக்கும் இதை பற்றி ஒன்றும் வெறும் அக்ஷரம் தான் தெரியும் எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னு அவனெல்லாம் எழுதியிருக்கான் அவன் புத்தகத்தில் கணக்கெழுத்துலாம் புத்தகங்கள் எல்லாம் அவன் வித்யாரண்யன் இவ்வளவுக்கும் வித்யாரண்யன் தவிர இன்னும் சில பேர் பாஷம் பண்ணியிருக்கா அது முந்தி பண்ணியிருக்கா பிஞ்சி பண்ணியிருக்கா ஆனால் தான் வாழ்வாள் இவ்வளவுக்கும் நிறைய எல்லா விதத்துலையும் சேர்ந்து பண்ணலை கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பாகத்துக்கு புத்தகம் பண்ணியிருக்கா இதர பாஷ்யக்காரா எல்லாரும் இந்த மாதிரி வித்யாரண்யா இருந்த பாஷ்யக்காரத்தினால அவளுடைய ஒரு பாஷ்யத்தை அபிவிருத்தி பண்ணுறதுங்கிறது இந்த 60வது வருஷத்தினுடைய ட்ரஸ்ட்டுக்கு முக்கியமான காரியமாக வச்சுருந்து அதில் அதுக்கப்புறம் நன்னா அபிவிருத்திக்கு வந்தாலும்னா அவளுக்கு தானே ஒரு மானியம் மாதிரி விடலாம் அப்படின்னு வேத பாஷம் முழுக்க இந்த 5-6 மாசத்துக்கு 1 வருஷம் 10 வருஷம் வாசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்தாலும்னா அவளுக்கு நம்ம கையில் தானே இதில் மிஞ்சி தானே அதானே செய்யலாம் அப்படின்ட்டு இது வருஷத்தில் ஒரு 15000 ரூபா அதுக்கு செலவழிகிறது இதுக்கும் செலவழிகிறது இந்த பையன்களுக்கும் அது சொல்ப செலவழிகிறது இந்த பையன்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஏன்னா இதை பையன்களுக்கு இந்த ட்ரஸ்ட்னால கொஞ்சம் தானே பண்ண முடியும் அதனால் அங்கேருந்து லோக்கலாக இருக்கிறவா அவ்வளோ பண்ணினா தேவையில்லை அப்படின்ட்டு அதனால் இங்கே வந்திருக்கிறவள யாராவது நாம் இருக்கிற எல்லையில் இந்த மாதிரி 4 பேர் 10 பேர் 8 பேரை சேர்த்துட்டு நாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு பிரயத்தனம் பண்ணுவோம்னு தோணித்தானா அவள்லாம் இப்போ இங்கே இந்த பக்கம் வந்தாள்னா அந்தந்த எல்லைக்கு 2 பேர் வந்தாள்னா அவள் பொறுத்தாண்ட போய் சொல்கிறதுக்கு அவளுக்கு புரியாது இல்லையா அதுக்காக ஒரு புத்தகம் ஒன்று வச்சு போட்டு வச்சுருக்கோம் இந்த ட்ரஸ்ட்னா என்ன இதில் என்னென்ன மாதிரி காரியம் நடக்குது நாம் என்னென்ன செய்யணும் இப்போது அப்படிங்கிறதுலாம் அது 4 பேருந்து சொல்கிறதுக்கு இவன் என்ன படித்து விட்டுறாருன்னா சொல்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியம் இருக்கும் அதனால் இத்தனை நாள் நீங்கள்லாம் வந்து உபன்யாசம் பண்ணுறப்போ உபன்யாசம் கேட்டு சந்தோஷப்பட்டு போகிறதோட மாத்திரம் அந்த வேலையோட மாத்திரம் இருந்தது
இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற ஆளுக்கு காரியமும் செய்யணும், கையில் ஒரு புஸ்தகத்தையும் கட்டி கொடுத்துடுறோம், அதை வச்சிருந்து நாலு பேருக்கு சொல்லி காட்டணும் அப்படிங்கிற காரியத்தோட இருக்கு. அதனால ஒவ்வொரு எல்லையில் இருக்கிறவா ரெண்டு ரெண்டு பேர் அவள் எல்லையில் இருக்கிறவளா இன்னத்துல சேர்த்து வந்து இப்படி வந்துட்டேன்னா அந்த புத்தகத்தையும் கையில் கொடுக்குறேன், இது என்ன கட்டி கொடுத்து அதுலேருந்து புரட்டுவதில்லை. பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷேத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்தியர்த்தம் குரு பாத பூஜாம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவை பெரிவாளை தியானம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு, அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நம. சந்நியாசாஶ்ரம சிகராய நம. காஷாய தண்டதாரிணே நம. சர்வ பீடாபஹாரிணே நம. ஸ்வாமிநாத குரவே நம. கருணாசாகராய நம. ஜகதாகர்ஷண சக்திமதே நம. சர்வசராச்சர ஹ்ருதயஸ்தாய நம. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நம. தர்ம பரிபாலகாய நம. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நம. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நம. சிவசக்தி ஸ்வரூபாய நம. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நம. பிரம்மண்ய போஷகாய நம. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நம. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நம. கைலாச சிகரவாசாய நம. ஸ்வதர்ம பரிபோஷகாய நம. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நம. லோகரக்ஷண சங்கல்பாய நம. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நம. சர்வ பாபஹராய நம. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நம. பக்தார்ப்பிததன ஸ்வீகர்த்ரே நம. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நம. சர்வசாஸ்திரகம்யாய நம. சர்வலோக பிதாமகாய நம. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நம. பிரம்மண்ய போஷகாய நம. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நம. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நம. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நம. சர்வஜ்ஞாய நம. சர்வசராச்சர வியாபகாய நம. அநேக சிஷ்ய பரிபாலகாய நம. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நம. அபயஹஸ்தாய நம. பயாபகாய நம. யஜ்ஞ புருஷாய நம. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நம. யஜ்ஞ சம்பன்னாய நம. யஜ்ஞ சஹாயகாய நம. யஜ்ஞ பலதாய நம. யஜ்ஞ பிரியாய நம. உபமான ரஹிதாய நம. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நம. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நம. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நம.
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமய ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண பில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலோஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பரகுருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தால் அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தால் காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நெய்வேத்தியம். நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பித்து அவளுக்கு எது சௌரியமோ அதுபடி நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வெக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாயிருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரிவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அண்ணனடையாறு அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிதன் ஆடுமே நெட்டையிலா உடல் நீத்து
என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தனுக்கு ஆலனிடற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.